ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம மாரியப்பன் அவர்களுக்கு வந்து நம்மளோட சத்சங்கம் கேட்டு நிறையா கேள்விகள்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. சரி. அவங்களோட சந்தேகங்களை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சந்தேகங்கள் கேள்விகளை ஒவ்வொன்றா பார்க்கலாங்க ஐயா. ஆமாம். இப்போ முதல்லாம் வந்து நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து சிவகுமார் ஐயா கேள்வி கேட்டிருக்காரு. அவரோட சந்தேகத்தை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காரு. சரி. இவர் வந்து சென்னைக்கும் வந்திருக்காரு, வந்து உங்களை பார்த்துருக்காரு, இங்கேயும் சந்நிதிக்கு வந்திருக்காரு, அவரோட துணைவியோட வந்திருக்காரு, வந்து சத்சங்கம் அட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ அவரோட சந்தேகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. வணக்கம் ஐயா, சிவகுமார் ஐயா வணக்கம். உங்களோட கேள்வி வந்து இன்றைக்கி சந்நிதியில் பிரித்து பார்க்கப்படுது. இப்போ சத்சங்கம் வெளியே வெளிவர இருக்குது. இப்போ அவரோட கேள்வி வந்து ஆடியோ கிளிப்பை மேலே பார்க்கலாங்க ஐயா. சரி. ப்ளே பண்ணலாம். வணக்கம் மாரியப்பன் ஐயா, எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஆடியோவா உங்களுக்கு அனுப்புறேன். அதை சுவாமி கிட்ட கேட்டு தனக்கு அந்த அதுக்கு விளக்கத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மாரியப்பன் ஐயா மகிழ்ச்சி. இப்ப என்னுடைய சந்தேகத்தை நான் உங்களுக்கு ஆடியோவில் பதிவு பண்றேன். ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமே ஒடுங்கி அனைத்தும் அழிந்து போகும்போது தோற்றத்துக்கு வந்துள்ள உலகங்கள் அனைத்தும் ஒடுங்கி போய்விட்டாலும் கூட நம்மை துன்பத்தில் மூழ்கச் செய்யும் பிறவியானது மீண்டும் தோன்றாத வண்ணம் நீங்கும் வண்ணம் முக்தி அடைந்தவர் எவரேனும் இருக்கிறாரோ முழுமையான விழிப்பு நிலையே மோட்சத்தில் சேர்த்து வைக்கும். நல்ல இறுக்கமான மறைப்பு மோட்சத்தை உணர முடியாமல் இடைஞ்சல் செய்து கொடுக்கும் அப்படின்னு ஒரு இதில் நான் படித்தேன். இதுக்கு தனக்கு விளக்கம் தெரியணும், நீங்கள் சுவாமி கிட்ட கேட்டு சொல்லும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. அடுத்ததாக 100 ஆடியோ கிளிப் அமைச்சிருக்காருங்க ஐயா. இதில் ஏதோ ஒரு சின்ன திருத்தம் கொண்டு 100 ஆடியோ கிளிப் அமைச்சிருக்காரு, அதையும் ப்ளே பண்ணுறாங்க ஐயா. ஐயா மாரியப்பன் ஐயா, ஒரு சின்ன திருத்தம், கடைசியில் நான் படிக்கும்போது தப்பா உங்களுக்கு சொல்லிட்டேன். மோட்சத்தை உணர முடியாமல் இடைஞ்சல் செய்து கெடுக்கும், நான் முன்னாடி சொல்லும்போது கொடுக்கும்னு சொல்லிட்டேன், அது தவறு. இப்போ நான் திரும்ப ஒரு தடவை அதை கரெக்டாக சொல்கிறேன். மோட்சத்தை உணர முடியாமல் இடைஞ்சல் செய்து கெடுக்கும், தவறுக்கு மன்னிக்கணும். மகிழ்ச்சி. இதுதாங்க அவரோட ஆடியோ கிளிப்பு. இப்போ இதை வந்து அந்த அவரோட கேள்வியை மட்டும் நான் எழுதி வச்சிருக்கேன், அதை ஒரு தடவை படிச்சிடுறேங்க. அது ரொம்ப நல்லது. வணக்கம் மாரியப்பன் ஐயா, எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை ஆடியோவாக உங்களுக்கு அனுப்புறேன், அதை சுவாமிகிட்ட கேட்டு எனக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் மாரியப்பன் ஐயா. மகிழ்ச்சி. இப்போ என்னோடய சந்தேகத்தை நான் உங்களுக்கு ஆடியோவாக பதிவு பண்ணுறேன். ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமே ஒடுங்கி அனைத்தும் அழிந்து போகும்போது தோற்றத்துக்கு வந்துள்ள உலகங்கள் அனைத்தும் ஒடுங்கி போய்விட்டாலும் கூட நம்மை துன்பத்தில் மூழ்கச் செய்யும் பிறவியானது மீண்டும் தொடராத வண்ணம் நீங்கும் வண்ணம் முக்தியடைந்தவர் எவரேனும் இருக்கிறாரோ முழுமையான விழிப்பு நிலையே மோட்சத்தில் சேர்த்து வைக்கும். நல்ல இறுக்கமான மறைப்பு மோட்சத்தை உணர முடியாமல் இடைஞ்சல் செய்து கெடுக்கும் அப்படின்னு ஒரு இதில் நான் படித்தேன். இதுக்கு தனக்கு விளக்கம் தெரியணும், நீங்கள் சாமிகிட்ட கேட்டு சொல்லும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. இதுதாங்க அவரோட கேள்வி. இப்போது கேள்வியை பற்றி பார்க்கலாங்க ஐயா. இது வந்து அந்த வார்த்தைகளை வந்து நான் வந்து நீங்கள் ஒன்று பண்ண முடியுமா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. எழுதிடுங்க. சரிங்க ஐயா. அவருடைய மொத்த கேள்வியையும் சரிங்க எழுதிருங்க. எழுதினாதான் சரிங்க ஐயா. கேள்வியிலேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. கேள்வியே வந்து சரியா சரிங்க அமைக்கப்பட்டதா? ஏன்னா கேள்விக்குள்ள பதிலும் இருக்கு. சரிங்க ஐயா. ஏன்னா ஏதோ ஒன்று பதில் இருக்குதுனால்தான் கேள்வி உற்பத்தி. கண்டிப்பா கண்டிப்பாங்க, அது தெளிவு பெறத்துக்கு தான். ஆனா அந்த கேள்வி அமைக்கப்பட்ட விதத்துல பதில் மறைஞ்சிருக்கிற பதில கூட கேள்வி சரியா கொண்டு வந்தாதான் வரும். கண்டிப்பாங்க. அதனால அந்த கேள்வியை நீங்க எழுதிடுங்க. சரிங்க சரிங்க சரிங்க.
ஆ, எழுதிருங்க எழுதிருங்க, பரவாயில்ல.
அவ்வளவுதானே சார். ஒரு நீங்க எழுதினதுலயே அந்த மூணு கரெக்ஷன் பண்ணி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வல்லினரான ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. எவரேனும் வந்து எவருக்கு வந்து மெல்லினரா வெறும் ரவீரா அதை போடுங்க. ரே தெரியுதுங்களா? எவர்னு கேட்டா அப்படிதானே கேட்பீங்க. சாதாரணமா எவர் அப்படின்னு போட்டா வெல் மெல்லினரா தானே. அதே மாதிரி இருக்கிறாரோல இருக்கிறாருன்றதுக்கு மெல்லினரா தானே போடுவீங்க. இருக்கிறாரோன்னா மெல்லினர் ரோ போடுங்க. அங்கேயும் அதான் உங்களுக்கு ரொம்ப வல்லினரா ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோ மாத்துங்க. சரிங்களா? இருக்கிறாரோ முதல்தான் மாற்றக்கூடாது, ரெண்டாவது கரெக்டுங்களா? கரெக்ட் கரெக்ட். அப்புறம் இங்கே என்ன இன்னொன்று, முழுமையான விழிப்பு நிலையே மோட்சத்தில் சேர்த்து வைக்கும் நல்ல இருக்கமான, அது கரெக்டு நல்ல கெடுக்கும். ஓகே ஓகே. இப்போ அடிப்படையில் பார்த்தோம்னா போட்டிருக்காரு கேள்வி, ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமே ஒடுங்கி அனைத்தும் அழிந்து போகும்போது ஒரு மண்பானை ஜடப்பொருள் இல்லையா, அதை வந்து பொடியாக்கி பஸ்பமாக்கி கரைச்ச பிறகுதான் அது ஜடம்னு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை, கரெக்டா? அந்த மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமே ஒடுங்கி அழிந்து போகும்னா யாருக்கு உலகம்? உலகம் என்ன பார்க்குதா? பார்ப்பவனுக்கு உலகமா? காமன் சென்ஸ், கரெக்டா? அதனால இங்க வந்து பெருசா அழிஞ்சு போறது நொறுங்கி போறது, தினம் உறக்கத்தையே என்ன சொல்லுவாங்கன்னா பிரளயம்னு வாங்க. ஒரு பிரளயம்னா என்ன அர்த்தம்? அப்படியே கெட்டாஸ்ட்ரஃபி, கெட்டாஸ்ட்ரஃபி அதாவது கெட்டாஸ்ட்ரஃபின்னா பேரழிவு, புரியுதுங்களா? இங்கிலீஷ்ல கெட்டாஸ்ட்ரஃபின்னு வாங்க. அந்த மாதிரி வந்து தினம் தூக்கம் என்ன? பிரளயமே. என்ன பிரளயம்? விழிப்பு நிலை பிரபஞ்சத்தோட சேர்ந்து அவனோட அதை உணர்ச்சி மயமாக அனுபவிப்பவனோட சேர்ந்து அந்த நான்களோட சேர்ந்து ஒரு சேர போயிடுது. தனியா அதுவும் அழியல, தனியா இந்த உடலும் அழியல, நம்மளும் செத்து போல, கரெக்டா? அதுல இருந்தே ரெண்டு ஸ்தூல பொருட்களுமே உயிரற்றவைகள்னு தெரியுதா இல்லையா? முக்கியமா எங்க போ என்ன போகுது? சாப்ட்வேர் சுவிச் ஆஃப் ஆகுது. இதுக்கு பெருசா போக வேண்டாம். மொபைல்ல பேட்டரி சார்ஜ் தீந்துச்சுனால எல்லா ஆப்ஸும் டவுன் ஆயிடும், ஒரு கால் கூட அடிக்க முடியாது, கரெக்டா? இங்க உண்மையான மொபைலா, மொபைலுக்கு உயிர் கொடுப்பது எது? மின்சாரம். ஒரு பேட்டரி, அந்த பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருக்கணும். சார்ஜில் இருந்தாதான் சைக்காலஜிக்கு சைக்காலஜி சைக்காலஜி மூலமாக தான் மொபைல் ஃபங்க்ஷன் ஆகுது, கரெக்டா? மொபைலில் சைக்காலஜின்றது என்னது? அப்ளிகேஷன்ஸ். அது வந்து அந்த சிக்னல்ஸை எமிட் பண்ணுற அளவுக்கு ஒரு சிம் கார்டு கனெக்ஷன், அந்த சிம் கார்டு மாதிரி இருக்கிறது தான் புத்தி,
ஓகேங்களா, மொபைலில். அதில் மெமரி போல் இருக்கிறது தான் மனம். கற்ப கோடி வருஷம் உடம்புல வாசம் பண்ண அத்தனை டேட்டாவும் எல்லாவும் கம்ப்ளீட்டாக எஸ்டி கார்டில் போட்டு வச்சுருக்கோம். அது மொபைல்லேருந்தே நம்ம சொல்லிடலாம். இப்போ வந்து மொபைலில் எது போகுது, கம்ப்ளீட்டாக பேட்டரி டவுன் ஆகி ஜீரோவுக்கும் கீழே, ஜீரோ போன பிறகு என்ன ஆகிடுது, லோ வோல்டேஜ்னு போய் பஸ்ஸு நினைச்சிடுது. நீங்கள் என்ன பண்ணாலும் எதுக்கும் டெத்து. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா டேட்டாவும் இருக்குது. எந்த நிலையில் இருக்குது, கரண்ட் வந்து எல்லாம் விழிச்சுக்கும். இது பேர் பிரளயம்னு பேர். இதை தான் வந்து அவர் வந்து உலகமே ஒடுங்கி அனைத்தும் அழிந்து போகும்போது எங்க, ஆழ்ந்த உறக்கத்தில். ஆழ்ந்த உறக்கம்ன்றது மொபைல் மாதிரி ஒரு மனிதனுக்கு அவனுடைய விழிப்பு நிலை, அவனுடைய கனவு நிலை இரண்டும் வந்து இல்லாமல் போய்விடுகிறது, பேட்டரி டவுன் ஆகிடுது. அது வெளிப்படுவதே மொபைல் மூலமாக வெளிப்படுற மாதிரி, பேட்டரியினுடைய சார்ஜ் மொபைலில் இருக்கிற சிம் கார்டு ஆன் ஆகிறதுலேருந்து, சிக்னல் டவர்ஸ் எல்லாம் அதில் தெரியறதுலேருந்து, சிக்னலுடைய ஸ்ட்ரென்த் தெரியறதுலேருந்து, நீங்கள் எந்த கம்பெனியில் போட்டுறீங்களோ அவங்களுடைய இது 3G 4G அந்த எம்பளத்தோட என்னென்ன ஆப், வாட்ஸ்அப்பில் இந்த இவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு, மெசேஜ் மேலே பாக்ஸில் எவ்வளோ, 5 வந்திருக்கு, 6 வந்திருக்குன்னு எல்லாம் சுவிச் ஆன் ஆகிற மாதிரி அப்படி வர வேண்டியது எது, மனம். ஸோ மனத்துக்குள்ள இந்த தூலமான மொபைல் எலக்ட்ரிசிட்டிக்குள்ள ஒடுங்கிடுற மாதிரி, புரியுதுங்களா, பேட்டரிக்குள்ள ஒடுங்கிடுற மாதிரி, சிம் கார்டும் மெமரி கார்டும் நம்ம உயிரே கூட ஆழ்ந்த உறக்கம்ன்ற ஒரு பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, புரியுதுங்களா. ஆனால் அதுக்கு பேர் என்ன, மனிதனுக்கு, மனிதன் கொடுத்துருக்கு பேர் என்ன, ஆழ் உறக்கம். ஞானிகளுக்கு இது ஆழ் உறக்கம் இல்லை, இது அவங்க என்ன சொல்லுவாங்க, பரிபூர்ண ஞான நிலை, சரிங்களா. ஃபஸ்ட்டு கேள்வியை திருத்திடுவோம். ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமே ஒடுங்கி அனைத்து அழிந்து போகும்போது, தோற்றத்துக்கு வந்துள்ள உலகங்கள் அனைத்தும் ஒடுங்கி போய் விட்டாலும் கூட, ரெண்டும் ஒன்று தான், விட்டாலும் கூட இல்லை, தினம் அப்படிதான் ஆகிட்டு இருக்க, ஓகே, தினம் அப்படிதான் ஆகிட்டு இருக்க, விட்டாலும் கூட இல்லை, தினம் வந்து பொய் பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. எதனால் நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது, ஆளுறக்கத்தினால் நிரூபிக்கப்பட்டு. ஆளுறக்கம் என்னது, அது பரம்பொருள் நிலை, பேரிருப்பு நிலை, பேருணர்வு நிலை. நம்மை துன்பத்தில் முழுக செய்யும் பிறவியானது. இப்ப வந்து இந்த உலகத்துல உடம்போட விழிப்பு நிலையில மொபைல் சுவிச் ஆன் ஆகிற மாதிரி, மொபைல்ல மெமரி கார்டு சுவிச் ஆன் ஆகுது, மொபைல்ல சிம் கார்டு சுவிச் ஆன் ஆகுது, பேட்டரி சார்ஜ் ஆயிடுது, புரியுதுங்களா, அது ஆறா மாதிரி அப்படி எழுந்துக்கும் போது, புரியுதுங்களா, விட்டாலும் கூட. இது வரைக்கும் முடிச்சிருங்க. நம்மை துன்பத்தில் முழுக செய்யும் பிறவியானது அப்படின்னா என்ன, விழிப்பு நிலையா, எங்க பிறக்கிறோன்றார் அவரு, நீ விழிச்சுக்கும் போது பிறக்கிற, தூங்கும் போது உலகங்களே இல்லாம போயிடுது, நீயும் இல்லாம போயிடுற, எப்படி மொபைலில் பேட்டரி கம்ப்ளீட்டாக டவுன் ஆன பிறகு சுத்தமாக மெமரி கார்டுலேருந்தும் ஒரு இது இல்லை, போதாததுக்கு வந்து நம்ம எங்கேயோ காட்டில் மாட்டின்ட்டோம் வச்சுங்க, எங்கேயோ ஒரு லைட்டே இல்லாத ரோட்டில் மாட்டின்ட்டோம், நம்ம வண்டியிலையும் பெட்ரோலும் தெரிந்து போச்சு, மொபைலை சுவிச் ஆன் பண்ணால் நம்ம காத்தாலேருந்து அதை யூஸ் பண்ணி எக்ஸாஸ்டும் பண்ணிட்டோம், அன்றைக்கின்னு அம்மாவாசை, ஓகேங்களா. இதுதான் கிட்டத்தட்ட உலகம் அழிஞ்ச நிலையா. அப்போ அங்கே நின்றுட்டு இருக்கிறவன் யார், இருட்டில் இருட்டு அவனையும் முழுகடிச்சிச்சு, உலகத்து பகல் இல்லை, சூரிய வெளிச்சம் இல்லை, ஸ்தூல இருட்டானது, இவன் உடம்பையும் தெரிய விட்டாமல் பண்ணாலும் அவன் இருக்கேன்றது அவனுக்கு தெரியுது இல்லை, ஏன்னா மனம் விழிச்சிருக்குல்ல, இங்கே மனமும் ஆஃப் ஆகிடுறது ஆழ்ந்த உறக்கத்தில். ஆனாலும் நாம் இறப்பதில்லை, அது ஒன்று, புரியுதுங்களா. திருப்பி சுவிட்சு எலக்ட்ரிசிட்டி வரணும், எலக்ட்ரிசிட்டி மொபைலுக்கு வரா மாதிரி, பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி, இங்கே விழிப்பு நிலைன்றது மனம் வந்து எழுதுக்குது, மனம் எழுதுக்குது. மனம் என்ன, இதே தான், உலகமே ஒடுங்கி அனைத்து அழிந்து போகும் போதும், எது விழிப்பு நிலையே அப்படியே மறைந்து போகும் போதும், அப்படிதானே அர்த்தம் அதுக்கு, அதாவது மனம் விழித்த நிலை, எண்ணங்கள் விழித்த நிலை, தனியாக நான் வந்து இன்னைக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இதெல்லாமுமே பிறவியா, கரெக்டுங்களா, நம்மை துன்பத்தில் முழுக செய்யும் பிற, இதுதானே பிறகு, என்ன பிறகுது, என்னுடைய தனித்தனி நாட்டங்கள் பிறக்குது. இப்போ இவருடைய கேள்வி கூட இந்த பகல் நேரத்தில்
பகல் நேரத்தையே சாஸ்வதமான ஒரு முழுமையாக நினைத்த மாதிரி தானே இருக்கு, புரியுதுங்களா? ஆமாங்க. ஆமா, மனம் அவருக்கு விழிச்ச பிறகு தானே அந்த சந்தேகம். ஆமா, ஆழ்ந்த உறக்கத்துக்கு அப்புறம் ஆட்படுறாரு, சந்தேகிப்பவனே இல்லையே. சந்தேகம் எதை பத்தி? விழித்த பிறகு இதுதான் விழிப்பு நிலை மாதிரியும் இதுதான் பிறவி நிலை மாதிரியும், இதுலேருந்து விடுபட்டவர், புரியுதுங்களா? நம்மை துன்பத்தில் மூழ்க செய்யும் பிறவியானது மீண்டும் தொடராத வண்ணம். ஏன் இந்த ராவை மாத்த மாட்டேன்றீங்க? இதுதானே அவ்வளவுதான் ரா, சரிங்களா? மீண்டும் தொடராத வண்ணம், நீங்கும் வண்ணம், முக்தி அடைந்தவர் எவரேனும் இருக்கிறாரோ. இப்ப வந்து எழுந்த பிறகு விழிப்பு நிலைக்கு தனியா ஒரு முக்தி இருக்கா? பிறவின்றது வந்து வெறும் விழிப்பு நிலை சமாச்சாரமா, சரிங்களா? அது ஆழ் உறக்கம் இன்க்ளூடட் இல்லையா? ஆழ் உறக்கம்ன்றத வந்து என்ன பண்ணிட்டாரு? ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமே, அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் உலகம் ஒடுங்கிடுது, நம்மளும் இருட்டில் ஆட்பட்டுறோம், அதனால அங்க ஒண்ணுமே இல்லை, கரெக்டா? முடிச்சிட்டார். ஆமாங்க, ஏன்னா அந்த இடத்துல ஆழ்ந்த உறக்கத்துல தன்மை பத்தி எதுவுமே சொல்லல, விழிச்சிட்டு இருக்க பத்தி தான் சொல்லியிருக்க. ஆமா, விழிப்பு நிலையில மத்தரம் தான் ஆன்மீகமே, கரெக்டா? ஆமாங்க. விழிச்சது வந்து என்ன விழிக்குதுங்க? தனித்தனி கவனங்கள், எங்கெங்கயோ மாட்டிக்கொண்ட கவனங்கள் நம்ம புத்தியில அகந்தையா வெளிப்படுது. அந்த கவனத்துக்குள்ள என்னென்ன இருப்பது? தனித்தனியாக மாட்டிக்கொண்ட உணர்ச்சிகள், கரெக்டா? இந்த ஆன்மீகத்துல கூட எப்பதான் எனக்கு முக்தி கிடைக்குமோ எழுந்துடணும்னே, புரியுதா? காத்தால எழுந்துடணும்னே, சரி இன்னைக்காவது இந்த கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணுவோம், தனியா உட்காந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் பண்ணுவோம், இந்த கேள்வியை கேட்டுருவோம், புரியுதா? அப்படின்னு பல விதங்கள்ல எங்கேயோ வந்து புத்திக்கு முன்னாடி இருக்கிற சந்தேகங்கள்லையும் குழப்பங்கள்லையும் விழித்தவனாக இருக்கிறவனுக்கு தானே இதெல்லாம் உடன் எழுகின்றன. ஆமா, அவைகளே அவனா இல்லையா? ஆமா, ஆமா. இந்த கேள்வி வரும் பொழுது இந்த கேள்வியிலேயே முனைப்பா அவர் கவனம் இருந்து அதை பேசினாரா இல்லையா, ரெக்கார்ட் பண்ணாரா இல்லையா? அப்படின்னா அந்த சந்தேகமும் இவரும் வேறு வேறே அல்ல, அந்த சந்தேகமும் இவருடைய மனமும் வேறு வேறு அல்ல, அந்த சந்தேகமும் இவருடைய புத்தியும் வேறு வேறு அல்ல, அந்த சந்தேகமும் இவருடைய உலகமும் வேறு வேறு அல்ல, அந்த சந்தேகமும் இவருடைய அகந்தையும் வேறு வேறு அல்ல. மொத்தத்துல பகவான் ஒரே வார்த்தையில சொல்லிடுச்சு, நான் ஒன்று எழுந்தபின் எல்லாம் எழும், கரெக்டா? உணர்ந்தவர் எவரேனும் உள்ளவரா? இப்ப பதில் சொன்னது யாரு? நான் ஒன்று எழுந்தபின் எல்லாம் எழும்னு சொன்னவர் யாரு? உணர்ந்தா தானே அதை சொல்ல முடியும். சரி, துவாபர யோகத்துல கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு, புரியுதுங்களா? யோகிக்கு எது இரவோ அது அஞ்ஞானிக்கு பகல், உணராதவனுக்கு பகல். அஞ்ஞானின்னு சொல், அதாவது உணராதவன் சொல்லும், அதாவது புத்தியில் இருப்பவனுக்கு, கவனங்களாக இருப்பவனுக்கு, எண்ணங்களாக இருப்பவனுக்கு, உணர்ச்சி மயமாக இருப்பவனுக்கு, உலக பொருட்களாக, உலக உடைமைகளாக, உலக பற்றுகளாக, சகலமாக இருப்பவனுக்கு அது பகல். எது யோகிக்கு எது இரவோ அது அவனுக்கு பகல், யோகிக்கு எது பகலோ அது அவனுக்கு இரவு, புரியுதுங்களா? அப்படின்னு அப்படியே அந்த டைமென்ஷனை மாத்தி சொல்றார் கிருஷ்ணர். ஐயா, அந்த சொன்னீங்க இரவு பகல்ன்ட்டு சொல்லுங்க. எது இரவு நம்ம பிரிச்சாதான் தெரியும், சரிங்க? கிளியரா பிரிச்சிருவோம். ஓகேங்க. எது தூக்க நிலைனா என்ன, சரிங்க? அந்த இரவுன்னா என்ன? இரவு வந்து தூக்கத்தோட ரெஃபர் பண்றோம், அதனால இரவுன்னு சொல்றோம், சரிங்க? சரிங்களா? சரிங்க, அதையே பிரிச்சு பாத்துருவோம், சரிங்க? நிறைய குழப்பம் இருக்கு எல்லாருக்கும், சரிங்க? ரெண்டு பிரிச்சிருவோம் ஃபர்ஸ்ட், சரிங்க? ஒரு கூட போட்டுவோம் ஃபர்ஸ்ட். அறியாத நிலை இது, சரிங்க? உணர்ந்த நிலை, அறிந்த நிலைன்னு கூட போடலாம், அதுக்கு ஆப்போசிட் ஆனது அறிந்ததானே, அறிந்தவே போட்டுடலாம். அறிந்தன்னா இங்க உணர்ந்த, சரிங்களா? சரிங்க. அறிந்த உணர்ந்த
நிலை. சரிங்களா? சரிங்க. இது வந்து இரவு, இது வந்து பகல். இது இரவு பகல் எது ஒட்டி? சூரியனை ஒட்டி வெட்டி. புரியுதா? 12 hours நைட்டு 9 காத்தால 6 வரைக்கும் ஒரு 9 மணி நேரம் இரவு. சரிங்களா? காத்தால 6 நைட்டு 9 வரைக்கும் பகல்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்றேன். சோ இரவு பகல் பௌதீகத்துல, பௌதீக இரவு பௌதீக பகல். பௌதீகன்னே போட்டுல பௌதீக இரவு பௌதீக பகல். சரிங்களா? அப்புறம் இதுக்கு என்ன சொல்றோம் நம்ம? ஓயாம சொல்றது என்ன? உள்கடந்த நிலை. நேர கடவுள் நிலையில போட்டலாமே. கரெக்டா? என்ன அறிந்த நிலையாச்சே, அது கடவுள் நிலையா தான் இருக்க முடியும். கண்டிப்பாங்க. ஹைபன் போட்டுறேன், கடவுள் நிலை. இது என்ன, இது என்ன நிலையா இருக்கும்? அதே அறியாமை நிலை, அறியாத நிலை. புரியுதுங்களா? இது வந்து தேகமே தேகாத்ம புத்தி நிலைன்னு போடணும் ஆக்சுவலா. புரியுதா? தேகமே ஆத்மா என்ற புத்தி நிலை. அதாவது தேகமும் உடலும் உலகமும் தேகம் பிளஸ் உலகம், உலகத்தால் மறைந்த நிலை. உலக தேகம் பிளஸ் உலக மறைப்பு நிலை. சரிங்களா? சரி. இது கடவுள் நிலைனா உள்கடந்த நிலை. இது வந்து தேகம் உலகம் மறைப்பாக இருக்கும் நிலை. தேகம் உலகம் எதால மறைக்கப்படுகிறது? முதல்ல வந்து கவனமே நான் பாவம். புரியுதுங்களா? நான் பாவம், நான் பாவம் இங்கேந்து ஆரம்பிக்குது. புத்தியில, புத்தியில இருக்கும்போது அது கவனமா இருக்கு. கவனம், அப்புறம் இரட்டை உணர்ச்சிகள். புத்தியில, புத்தியில எப்படி இருக்கும்? எழுந்த உடனே இதை உணர்ந்தவங்கெல்லாம் இருப்பாங்களா? அது என்னது நிலை? உணர்ந்த நிலைன்றது என்ன நிலை? அது என்ன இங்கே இருக்காதா விழிப்பு நிலையில அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்ல? அது அந்த பாவத்து மேலே எழுந்த கவனம் தானே, அது ஒரு உணர்ச்சி தானே. இங்கே இருக்காதா, இருக்குமா, இருக்கு இல்லை அப்படின்னு இரட்டை உணர்ச்சிகள் தானே. அதை ஒட்டி வெட்டி தானே அந்த புத்தி கவனத்துல அப்படி ஒன்று ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒன்னை வெட்டி ஒன்னை ஒட்டி இப்படிதான். ஸோ எழுந்த உடனே நான் பாவம் இரட்டை உணர்ச்சிகள்லயே எழுந்துக்குது. புத்தி கவனம் இரட்டை உணர்ச்சிகள். அதுக்கப்புறம் என்ன? மனம். இது வந்து என்ன பண்ணுது? ஆடியோ வீடியோ பேச்சு. சரிங்க. ஆடியோ வீடியோ அசம்பிளி இது. உடனே அவர் வந்து வந்து சேர்ந்துருவாரு. புரியுதுங்களா? நீங்க எதாவது இருக்குன்னு சொன்னீங்கன்னா இருக்குக்கு பக்கத்துல நிறைய இமேஜஸோட நிப்பாரு. இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லாததுக்கு பார்த்தாடி அதையும் ஒரு உருவமா கொண்டு வந்து வச்சுட்டு இருப்பாரு. புரியுதுங்களா? அவர் கூட 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 பேசி பேசி புத்தியை தூண்டி தூண்டி விடுவார், கூட்டி கொடுப்பாரு. நம்ம ஒரு சசங்கமே போட்டோம், மனம் புத்தி அகந்தை கூட்டு களவாணிகள்னு போட்டோம். ஆமாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் ஒட்டு மொத்தமா அறியாத நிலைன்னு சொல்லிட்டோம். சோ நான் பாவம் புத்தி இரட்டை உணர்ச்சிகள் ஆடிய வீடியோ. அப்புறம் வந்து 5 புலன்கள், 5 ஞான புலன்கள், கர்ம புலன்கள், புலன்கள் பொறிகள், அவைகள் கொண்ட உலகம். புரியுதா? சரிங்க. உலக நாட்டங்கள். இதை தவிர ஒருத்தன் யாரு? தெரியுதுங்களா? எல்லாம் ஜூம் இன் பண்ணி இது பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட்டு அறிந்த உணர்ந்த நிலை, அறிந்த நிலை அப்படின்னா என்ன? கேள்வி கேட்குற இவரே வந்து நீங்கும் வண்ணம் முக்தி அடைந்தவர், முக்தி இவரே முக்தி அடைந்தவர். சார் இப்போ கேள்வி கேட்டார் பாருங்க. ஆமாங்க ஐயா. அவரையும் சேர்த்து ஐந்து அறிவு வரைக்கும் எல்லாமே முக்தி அடைஞ்சிடல. ஏன்னா அவைகளுக்கு தனி இருப்பே இல்லை. அங்கே தனி கவனம் இருக்கா? ஒரு பசுவுக்கு தனியும் கவனம் இருக்கா? தனி உணர்ச்சி தான் இருக்கா? தனி எண்ணம் தான் இருக்கா? உள்ளுக்குள்ள எந்த ஊடகமுமே இல்லை. உணர்ச்சி ஒரு மரம் நின்றுகிட்டு இருக்கு, அதே மரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, அவ்வளவுதான். அது இதை விட அது ஓருயிர் தாவரம், இது ஐந்தறிவு மிருகம் விலங்கு. ஐந்தறிவு விலங்கு ஓரறிவு தாவரத்தை சாப்பிடுது. சில துஷ்ட மிருகங்கள் மற்ற சாத்வீக பிராணிகளை சாப்பிடுது. ஆக மொத்தத்தில் இதெல்லாம் உயிர் கொண்டு உணர்ச்சிகளால் உணவை உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆனால் அவைகளுக்கு தனி இருப்பே இல்லை, உள்ள ஊடகங்களே இல்லை. அதனால உள்கடத்திலே அவைகளுக்கு இல்லை. சரியா? அவைகளும் ஆனால் அவைகள் அறியாதவைகளாக இருந்தாலும் அவைகள் பிரிபடாமல் இருக்கின்றன. ஏதோ ஒரு விஞ்ஞான நியதி இருக்குல்ல, இது வந்து அறிந்த நிலையா இருக்குல்ல, ஆமா, அதுக்குள்ள அவைகள் அடங்கி இருக்கின்றன. ஒரு மிருகத்துக்கு தான் மிருகன்னே தெரியல, என்ன அடங்கி இருக்கு. நான் மனிதனுக்கு நான் இப்படி, நான் இவனாக்கும், நான் அவன் இல்லை, நான் அப்படி இல்லை, நான் அவ்வளோ மட்டமாக இல்லை, நான் அவ்வளோ வசதியாகவும் இல்லை அப்படின்னு நிறைய எடை போடுதல்களோடு அந்த தனி நான்கள் வந்து டெம்பரரியாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. எழுந்துக்கும் போது அவன் விலங்கு விட கேவலமாக இருக்கான். புரியுதா? ஆமாங்க. விலங்குக்காவது ஒரு பசு வந்து ஒரு புலியை பார்த்தோ இதை பார்த்து தான் பயப்படும். ஆமாம். துஷ்டமிருகத்தை தான் பயப்படும், எல்லாரையும் பார்த்து பயப்படாது. இவனுக்கு எதை பார்த்தாலும் பயம். ஏன்னா உள்ள நானே பயத்தில் விளைந்தது. புரியுதா? ஏன்னா அவனுக்கு சொரூபம் இருக்குன்னே ஃபர்ஸ்ட் தெரியாது, தான் உள்கடந்த பெரிய பொருள் அப்படின்றதே தெரியாது. சரிங்களா? ஸோ இது வந்து எல்லாம் இப்படி இருக்கு. அப்புறம் இதனுடைய நிலை என்னவா இருக்கு? இது வந்து உள்கடந்த நிலை, ஞான நிலை. இன்னும் கேட்டிங்கன்னா பரிபூர்ண ஞான நிலை. பரிபூர்ண ஞான நிலை. இந்த ஞான நிலைன்றது என்ன? பேரிருப்பு நிலை பிளஸ் பேரறிவு நிலை பிளஸ் பேர் உணர்வு நிலை. ஏன் இதெல்லாம் சொல்றோம்? இதுல வந்து ஓரறிவு தாவரத்திலேருந்து ஜட பொருட்கள்லேருந்து ஐந்து பூதங்கள்லேருந்து இவைகள் எல்லாமே எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அறியாத நிலைன்றது வந்து நம்ம இந்த மனுஷனை பத்தி மாத்திரம் எழுதியிருக்கோம். ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு? இவர் கேள்வியிலே என்ன கேட்குறாரு? நம்மை துன்பத்தில் முழுகச் செய்யும் பிறவியானது அப்படின்னா என்ன? மனித இது பிறவி. பிறவின்னா வந்து ஜஸ்ட் எழுந்துக்கிறதுக்கு மாத்திரம் பிறவியா? தூங்கின்னு இருக்கிறது இதை மாத்திரத்துக்கு, இது மாத்திரமே இதை பற்றி மாத்திரமே எழுந்துக்கிட்டு தூக்கத்தில் ஒன்றுமே இல்லாத மாதிரி. புரியுதா? நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் வாழறவங்களுக்கு என்ன தூக்கம் வெட்டி வேஸ்ட்டாக போகுது. ஆமாங்க. அங்க கூட ஏதாவது ஒரு ஸ்டைபண்ட் ஏதாவது கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன வேலையை கொடுத்து தூங்குறதுக்குன்னே ஒரு இது கொடுத்தாங்கன்னா அங்க கூட அப்படியே அதை கூட வாங்கிக்கிட்டு. புரியுதா? அதுவும் வேஸ்ட் ஆகாது இல்லை. ஓரறிவிலேருந்து ஐந்தறிவு வரைக்கும் அவைகளுடைய பகல் நேரம் கூட வந்து தூக்கம் போல இருக்கு. கரெக்டா? என்ன உணர்ச்சிகளால கட்டிப்போடப்பட்டிருக்கு. அதனுடைய இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் கிடையாது. என்ன உணர்ச்சிக்கு கட்டி போடப்பட்டாலே பெரிய மறைப்பு காட்பட்டிருக்கு. இவனுக்கு ஊடகத்தை கொடுத்து மனம் புத்தியை கொடுத்து அந்த மனம் புத்தி உள்ளேயும் பார்க்குது வெளியிலையும் பார்க்குது, மிருகங்கள் போல இல்லாம. அப்படி பார்க்கும்போது உலகத்திலேருந்தும் ஞானம் அடையணும், பகல் பொழுதுலேருந்தும் ஞானம் அடையணும். இப்படி எல்லாம் நம்ம அங்கே இல்லவே இல்லாம நல்லா இருக்கோமே அப்படின்றது எடுத்து எடுப்புல தெரியணும். கரெக்டா? இந்த நான் இவ்வளோ தொல்லப்படுத்துதே, அங்க ஒண்ணுமே இல்லாம நானே இல்லாம நல்லா இருக்குமே, அது என்ன நிலை அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி கூட அந்த புத்தி ஒரு நிமிஷம் கூட ஒரு ஜென்மத்துல வரமாட்டேன்றது இல்ல. அப்படின்னா இங்க எவ்வளவு படணும் இருக்கு. கரெக்டா? மனமாகவும் புத்தியாகவும் அந்தையாகவும் உடலாகவும் இருந்து எல்லாத்துலையும் சுத்தி 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 எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு உலக நாட்டங்கள்ல அப்படியே போய் 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 வெள்ளதான் இருக்கு, வெள்ளதான் இருக்கு, வெள்ளதான் இருக்குன்னு அலைஞ்சு உள்ளே இல்லாம பண்ணி. ஆமா. சரிங்களா? ஸோ இவர் இங்க சொல்றத நீங்க பாத்தீங்கன்னா இது மூணும் வந்து
பரிபூர்ண ஞான நிலை, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு நிலை, எல்லாம் கடந்த நிலை, கடவுள் நிலைன்னா உள்கடத்தல். உள்கடத்தல்னா அப்புறம் இன்னொன்று என்ன முக்கியமானது, இவைகள்ல இவைகளுக்கு எது வந்து அடிப்படையா இருக்கு? பஞ்சபூதங்கள். ஆமாங்க ஐயா. ஆமா கரெக்டா? ஆமாங்க ஐயா. இங்க பஞ்சபூதங்கள்ல ஆதிபூதமான ஸ்பேஸே இல்லை. வெளி புரியுதுங்களா? ஆகாசம், ஆகாசம் இல்லை, ஆகாசத்தோட சேர்ந்தது தான் வந்து காலம். கரெக்டா? ஆமாங்க. இது ரெண்டும் ஒரே பேக்கேஜ். நம்ம கூட என்ன பண்றோம், எவ்வளவு நேரம் தூங்கினோம்னு கூட தெரியாது. ஆமா, அந்த தூக்கத்துக்குள்ள. ஆமாங்க. எழுந்தவரு கூட ரிலேட்டிவா ரெஃபர் பண்ணி பார்ப்போம், ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோ. அப்ப கூட கிளாக் வேணும் வெளியில இருந்து. ஆமா, உள்ள இருந்து அறிவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அது சுகமயம், சுகத்தை தவிர அங்க ஒண்ணுமே தெரியாது. இந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுன்றதுல என்ன சுக கடல் இது. சுக கடல் இது. அப்புறம் இருப்பு கடல், அறிவு கடல், ஆதி அந்தம் இல்லாத அறிவு, ஆதி அந்தம் இல்லாத இருப்பு, ஆதி அந்தம் இல்லாத சுகமயம். டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது, இது தனி இருப்பு கிடையாது, இது இந்த இந்த இருப்புலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுதான் இதனுடைய, இது வந்து பேசாத விஞ்ஞானம், ஆனாலும் நிதர்சனமாக அனுபவிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது, ஆராயப்படாமல். கண்டிப்பாங்க. பார்க்கப்படாமல். ஆமாங்க. ஆமா ஆமாங்க. இதுவரையும் இந்த அந்த உறக்கம் அப்படின்றதை பிரித்து யாருமே பார்க்கலங்க. யாரு சொல்லப்படாத ஒன்றாக தான் இருக்குது. அப்படின்னா இப்போ வந்து இந்த கேள்வி எங்கேருந்து வந்திருக்கு? ஆழ்ந்த உறக்கத்தை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறாரு, அடித்து தூக்கி அடிச்சிட்டார். ஆழ்ந்த உறக்கத்தில் உலகமே ஒடுங்கி அனைத்தும் அழிந்து தோற்றங்கள், தோற்றத்துக்கு வந்துள்ள உலகங்கள் அனைத்தும் ஒடுங்கி போய் அப்படின்னா என்ன? இந்த ஆழ்ந்த உறக்கன்றது பயங்கரமான ஒரு கேடான நிலைன்ற ஒரு அடிப்படையில இருந்து கேள்வி. புரியுதுங்களா? ஆமாங்க. ஆனா அதனுடைய லட்சணங்களை எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? உலகம் கோட்டை விட்டுடுச்சு என்னங்க. கரெக்டா? கோட்டையும் விட்டதும் இல்லாமல் விழிப்பு நிலையில இந்த கூட்டு களவாணிகளுக்கெல்லாம் வந்து உரம். இப்போ இவர் கேட்குற கேள்விக்கு நான் கொடுக்குற பதில் இவர் புத்திக்கு போகுதா? யார் புரிஞ்சுக்க போறார்? சிவகுமார் கிட்ட புரிந்து கொள்பவர் யார்? சிவகுமாருக்கு இந்த கேள்வியாக தூண்ட வைத்த ஏதோ புத்தகத்தில் எழுதி படிச்சேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த புத்தகத்தில் எழுதினவருக்கு புத்தகமே போட்டார் அவரு. ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார் அவரு. எவரேனும் உளரோ, எவரோ இருக்கிறது தெரிஞ்சிருக்கு அவருக்கு. கண்டிப்பா. அதனால தானே சந்தேகம் வரும். ஆமாங்க. ஆமா. ஏ இருக்கலாம், அங்க நல்லது இருக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு சந்தேகம் தானே கேள்வி. இப்போ ஆமா அப்படின்னா அது இருக்கு, விளங்காமல் இருக்கு. ஆனா விளங்காத தன்மையே அருகதை இட்டு அவர்கள் புத்தகம் போட்டு உரைக்கிறார்கள். என்ன உரைக்கிறார்கள்? ஆழ்ந்த வரக்கும் தம்பிடிக்கு பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். ஆன்மீகமே இங்கதான் இருக்கு. பிறவியை களையணும்னா விழிப்பு நிலைக்கு வா. இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? மீண்டும் தொடராத வண்ணம். எது? பிறவி. பிறவி எங்கிருந்து வருதான்? தூக்கத்துல இருந்து வருதான். தூக்கமே வெட்டி வேஸ்ட், அதை தூக்கிட்டாங்க. புரியுதா? இப்ப வந்து பிறந்தது வந்து மனம், புத்தி, உடம்பு, உலகம், இதுதான் எனக்கு துன்பம். இப்போ எங்க கோட்டை விட்டுருக்கோம்? அது உதிக்கிற இடத்துல கோட்டை விட்டோம். ஆமாங்க. எங்க இருந்து பிறக்குதோ அங்கே அங்கே கட்டு விட்டாச்சு. அப்புறம் எங்க தேடிக்கிட்டு இருக்கோம்? விழித்த துன்பத்தில் முழுக செய்யும் பிறவின்னு சொல்லப்படுற இவரை பொறுத்த வரைக்கும் பிறவி இங்கதான். எங்க புத்தியில கவனம் அவர் வரும்போது ஆன்மீகம் தேடும் பொழுது. அப்போ அதே விழிப்பு நிலையில அந்த புத்திக்கு அந்த கவனம் திரும்பி வெளியில புஸ்தகத்திலேருந்து தேடுது. கரெக்டா? ஆமாங்க. வெளியில இன்னொரு குரு, உணராத குரு கிட்ட இருந்து தான் தேட முடியும். அவர் தானே இதுக்குள்ள அவர் எக்ஸ்பர்ட்டா இருப்பார் இல்லையா? கண்டிப்பா.
அவர் புத்திக்கு தோணினதெல்லாம் தானே சொல்லிட்டு இருப்பாரு. கண்டிப்பா. இல்லாட்டி ஏங்க வந்து ஒரு ரமண மகரிஷி வந்து நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தும், இதே கேள்விய பதிலா பாட்டுல கடக்கு. தூக்கத்துல தேகம் வந்து நான் சொல் நான் தூங்கிட்டு இருக்கேன்னு அது நினைக்க கூட முடியாது, உணரவே முடியாது, அது சட கட்ட. இது இப்பவே இந்த சேரும் இந்த உடம்பும் எல்லாம் ஒண்ணு ஞானிக்கு. ஏன்னா அவன் எதை தெரியணுமோ எதை உணரணுமோ அதுல உட்காந்துக்கிட்டு இருக்கான். எதுல? பரிபூர்ண ஞான நிலை, உள்கடந்த நிலை. இல்லாட்டி இந்த செய்யுள எப்படி பகவான் கொடுத்துருக்கோம்? கண்டிப்பாங்க. நம்ம இவர்தையும் பார்ப்போம். பகவான் கிருஷ்ணர்து கண்டிப்பாங்க பார்க்கலாம். சாங்கிய யோகத்துல ஒரு செய்யுள் கொடுத்துருக்காரு, அந்த செய்யுள பார்ப்போம். சரிங்க சரிங்க. பகவத்கீதை உலகமெல்லாம் பிரசித்தமானது துவாபர யுகம், இந்த யுகம் இல்லை, இதுக்கு முன் யுகம். அதுக்கு முன் யுகம் திரேதா யுகம், ராமாவதாரம், அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரம், அதுக்கப்புறம் இப்போ கலியுகம். அந்த துவாபர யுகத்தில் அவதரித்த பகவான் கிருஷ்ணர், கலியுகத்தில் அவதரித்த பகவான் புத்தர், கலியுகத்தில் அவதரித்த பகவான் ரமண மகரிஷி, எல்லாம் நீங்கும் வண்ணம் இல்லை, கொட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க, நீக்கிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கோம், வெளியில ஆன்மச்சூரியனை நோக்கி உள்ள திரும்பணும். புத்தி வெளியிலேயே ஃபிக்ஸ்ட் ஆயிப்புச்சு, அதுதான் நம்ம ஹார்ட் டிஸ்க்ன்றோம். அதை மொபைலோட கம்பேர் பண்ணி சொல்றோம், புரியுதுங்களா? அல்லல் தரும் பிறவின்றது என்ன? சுச்சானான மொபைல். எல்லாரும் யாரு நம்மளாம் சிக்னல் டவர்லாம் வாக் பண்ணிக்கிட்டே இருக்கு தினம் தினம், அதே உணர்ச்சி, அதுலேயே ஆன்மீகம் வேற, புரியுதா? அதுக்குள்ள எப்படி ஆன்மீகம் வரும்? உள் கடக்க வேண்டியதுக்கு உள்ள வரணும், கரெக்டா? உள்ளதாங்க இருக்கு. உள்ள போங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கதவை திறந்துக்கிட்டு உள்ள போனோம், படிக்கட்டையில ஏறுங்கன்னுவாங்க. ஒன்றும் இல்லை, சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 18 படி போட்டு 18 படி கடந்த பிறகு தத்துவம் நீ அதுவாக இருக்கிறாயின்னு உள்ள ஐயப்பனை காமிப்பாங்க, புரியுதா? 18 படி என்ன? 5 பூதங்கள், 5 புலன்கள், அப்புறம் 5 இது பஞ்ச கோஷங்கள், இல்லை பஞ்ச வாயுக்கள், பஞ்ச பூதங்கள், பஞ்ச புலன்கள், மனம், புத்தி, அகந்தை, மொத்தம் 18 18 கடந்து 18 படிக்கு வந்தவுடனே தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய். எது? அறிந்த உணர்ந்த நிலை. இரவு இரவு தூங்கும் போது தூங்கும் ஆளுறக்கம், ஆளுறக்கமே பொழியே நம்ம அதை போடணுமே, கரெக்டா? அதுதானே இங்கே ஆரம்பிக்கும் போதே ஆழ்ந்த உறக்கத்தில். ஆளுறக்க நிலை கொஞ்சம் கூட அந்த கனவு இருக்கிற நிலை கிடையாது, கனவே அற்ற, எதுவுமே அற்ற, சரிங்களா? ஸோ ஆளுறக்க நிலை இது வந்து மனம் விழித்த நிலை, மனம்தான் விழித்த நிலை, மனம்தான் உலகம், மனம்தான் உடல், சரிங்களா? இது வந்து மனம் இறந்த நிலை. இந்த புத்தகத்தெல்லாம் நகத்துவீங்க, எல்லாம் மறைக்கிறது பாருங்க, நல்லா ஜூம் இன் பண்ணுங்க. இந்த புத்தகம் எல்லாம் நகத்து, சரிங்களா? இது வந்து மனம் விழித்த நிலை, இது வந்து மனம் விழித்த நிலை தான் நம்மளுடைய விழிப்பு நிலை. நம்மளது என்னென்ன நிலைகள் இருக்கு? விழிப்பு நிலை, கனவு, இங்க இதையும் சேர்த்துக்கணும், மனம் விழித்த நிலை, உடல் உலகம் விழித்த நிலை, புரியுதா? அதுதான் ரெண்டும். உடல் உலகம் அப்புறம் விழிப்பு பிளஸ் கனவு கூட, ரெண்டு நிலைகளுமே விழிப்பு நிலைகள், போருமா? இங்க ஒன்னே ஒண்ணுதான், ஆளுறக்க நிலை. சோ கும் இருட்டு போலவும் ஒரு ரூபாவை ஈட்டி கொடுக்காதனாலையும்
இதையே இது பூரா வியாபாரஸ்தலம். யாரோட வியாபாரஸ்தலம்? புத்தியினோட வியாபாரஸ்தலம். கரெக்டா? தனி மனுஷனும் வியாபாரி. சரிங்களா? நான் இப்ப அங்க வரணும்னா என்ன கொடுக்க போறேன்? நான் அவனுக்கு ஏதோ ஆன்மீகம் சொல்லி கொடுக்கணும், நீ என்ன எனக்கு கொடுக்க போற? அவரும் வியாபாரம் பண்றாரு இல்லையா? சொல்லி கொடுக்கிறவரும் வியாபாரம் பண்றாரு இல்லையா? இங்க இதுக்குள்ளேயேதான். இங்க அவர் தொட்டு கூட பாக்கல. கடந்தா வராது. கடந்தா கீதையா மாறிடும். கடந்தா ரமண மகரிஷியா மாறிடும். உணர்வு தான் வரும். உணர்வுக்கு இந்த உலகத்தில் ஒரு ஒரு பொருள் கிடையாது. ஈடான பொருள் ஆழ்ந்த உறக்க சுகத்துக்கு எங்கேயாவது ஈடான சுகம் இங்க தான் இருக்கா? செக்ஸ் அனுபவிச்சவங்க கூட எப்ப தூங்க போறோமா தான் தூங்குறாங்க. அதை கூட ஒரு மிஷின் மாதிரி பண்ணிட்டு தூங்கிட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே விடுபட்டா போறோம் தூங்குறாங்க. ஏதோ தும்மலை அடக்க முடியாம வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு செக்ஸ். கரெக்டா? தும்மிதான் தீரணும். மாத்திரை போட்டுக்கிற மாதிரி தூக்க தூக்க மாத்திரை போட்டுக்கிற மாதிரி அப்படி இப்படின்ட்டு என்னென்னவோ அஞ்சு கோஷங்கள்லையும் குழப்பமான நிலையா இல்லையா இங்கே? ஸோ இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக கொடுத்தாதான் மனிதன் வந்து இதுவாவான். ஸோ இங்கே வந்து இவர் பிறவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே பகல் இரவை யோகியும் ஞானி இவர்கள் எப்படி அதில் இருப்பாங்க, முடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதை தான் பார்ப்போம். பகவத்கீதை, பகவத்கீதையில் சாங்கிய யோகம் அதில் வந்து 69வது ஸ்லோகம், 69வது ஸ்லோகம்ங்க பகவத்கீதை சாங்கிய யோகம். சாங்கிய யோகம் வந்து எத்தனாவது சாப்டர்? 2வது சாப்டர். அந்த 2வது சாப்டரில் 69வது ஸ்லோகம். யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. முனேகேனா கடந்தவர். முனிவர்னா யார்னா முனைந்து தன்னை கடந்தவர், பொய்நான்களை கடந்தவர். இவைகள் அனைத்தும் பொய்நான்கள், ஒரே ஒரு உண்மை நான். இது வந்து ஆன்மா. இதுக்கு பேர், அதுக்கு பேர் என்ன? நான். நான்னா அகம், ஆன்மானா தான். தமிழில் நான், தமிழ்லேயே தான். சமஸ்கிருதத்தில் அகம் ஆத்மா, இது ரெண்டு தான். அதனால தான் ஆன்ம விஞ்ஞானம். இது வந்து ஆன்ம விஞ்ஞானம். இது வந்து அஞ்ஞானம். இது எந்த ஞானமும் கிடையாது. புரியுதுங்களா? இதை தெரிஞ்சுன்னுட்டா எல்லா விஞ்ஞானமும், இதனோட விஞ்ஞானம்லாம் இதுக்குள்ளே வந்து விழுந்துடும். ஏன்னா இதுக்கு இருப்பே இல்லை. இது வந்து அறியாத நிலைன்னா அஞ்ஞானம், பொய் நான்கள். ஜஸ்ட்டு எதுக்கு வருது? இதை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வருது. இதை பற்றி பல கூடுகளில், ஓரறிவு தாவரத்துலேருந்து, கல் புல்லு, பிக் பேங்க்லேருந்து ஆரம்பிக்குது இந்த சயின்ஸ். எந்த சயின்ஸு? மெய்ஞான சயின்ஸு. மெய்ஞானத்துக்கு வந்தால் தான் தெரியும் பல பிறவிகள் இருந்தது. கிருஷ்ணரே இதில் சொல்லுவார், பார்த்தா உனக்கும் எனக்கும் பல கோடி பிறவைகள் இருந்தன, அவற்றை நான் அறிவேன், நீ அறியாய். பொறுமா, அங்கே அவர் வேறுபடுறாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா ஃபுல்லாக நான் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு வந்த ரூட்டு, இங்கே பிரபஞ்சம் எது நிற்கிற ரூட்டுன்றதெல்லாம் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் தெரியும் எனக்கு. தெரிஞ்சு இப்போ உங்களுக்குலாம் சொல்லி கொடுக்கறதுக்குன்னு அவதரிக்கிறேன்றாங்க. இவர் கேட்குறாரு, மீண்டும் தொடராத வண்ணம் நீங்கும் வண்ணம் முக்தி அடைந்தவர் எவரேனும் இருக்கிறாரோ? இருந்து சொல்லியிருக்காங்களே. என்னவும் சொல்கிறாங்க, என்னை நானே. எதுக்கு வராங்க? அவங்களுக்கு என்ன வேலைங்க? எல்லாத்தையும் முடிச்சிட்டவங்க, தேவையே இல்லை. ஏன் வராங்க? மனித சமுதாயத்து மேலே இருக்கிற கருணையினால பீக்குக்கு அதர்மம் போகும்பொழுது, இந்த புரியாத ஆட்டம் உச்சத்தை தொடும்போது, இந்த புரியாத ஆட்டம் இது வந்து பொய்கள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு வராங்க. பொய்களை பொய்கள்னு நிரூபிக்கணும், மெய்யாகவே இருந்தும் காமிக்கணும். உணர்வில், உணர்வில 24/7 வாழ்ந்தவர் தான் வந்து கிருஷ்ணர், உடலோட உயிர். புரியுதா?
பகவான் ரமணரும் 24/7 உணர்வு பேரிருப்பு பேரறிவு பேருணர்வாகவே இருந்து வாழ்ந்தவர். அப்புறம் அவர் மகான் புத்தர் பேரறிவு பேரிருப்பு பேருணர்வு. அப்புறம் எல்லா மதத்து முக்கியமான மகான்கள்லாம் இருந்திருக்காங்க. ஒத்தர் இல்லை, இப்போ கூட இருக்காங்க, நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அப்புறம் நிறைய பேருக்கு என்ன நினைப்புனா, இருந்தா அவங்களால சொல்ல முடியாது. ரமணர் மாதிரி சமூகத்தை விட்டுட்டு கிருஷ்ணர் மாதிரி கூட அவங்க எதிர்பார்க்கல. என்ன இந்த இப்போ கலியுகம் இல்லையா, கிருஷ்ணர் எப்போ வாழ்ந்தார் அது கூட கதைன்னு சொல்லி விட்டு விட்டுலாம், புரியுதா? சும்மாப்பா என்னமோ அது ஸ்லோகம் மாத்திரம் கிடைச்சிருக்கு, அதை வச்சுட்டு இவங்க ஹிந்துஸ் இப்படி பண்றாங்க அப்படி கூட சொல்லிடலாம், கரெக்டா? ஆனா பகவான் ரமணர் வாழ்ந்தார். ஆனா பகவான் ரமணர் வாழ்ந்த விதம் என்ன, துறவு மாதிரி போட்டார். அதனால அவரு என்னத்த சொல்லியிருக்க முடியும், இவங்க ஆராயாததுனால இவங்க அந்த செயல்கள்ல தன் உடல் பொருள் ஆவியை கொடுத்து என்னடா சொல்லியிருப்பாரு, எப்படிடா இவர் என்னடா அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பொழிப்புரை கொடுக்கறதை விட்டுட்டு, இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு, புத்தியினோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு, காலட்சேபம் பண்றதை விட்டுட்டு, எனக்கு சித்தாந்தமா ரமணர் பார்த்த அந்த உண்மை நானும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துருந்தாங்கன்னா வந்திருக்கோம். என்னுடைய மானசீக குரு அவர், எனக்கு ஞானம் டைரக்டா கையில உணர்த்தியவர் அவர். உணராம நான் இதை சொல்ல முடியுமா? ரமணருடைய அந்த மீனிங் என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானம் என்ன, இன்றைய இன்னைக்கு நாசா ஸ்பேஸ் சயின்ஸினுடைய விஞ்ஞானம், நியூ இது ஃபோர்ஸஸுடைய விஞ்ஞானம், எனர்ஜிஸோட விஞ்ஞானம், ஸ்பேஸ் சயின்ஸுடைய விஞ்ஞானம், பார்ட்டிகுலர் மேட்டர்னு சொல்லப்படுற அந்த இது டென்ஸ் பார்ட்டிகளை பற்றிய இது சூப்பர் சிமெட்ரியை பற்றி, இது எதை விட்டு வச்சிருக்கோம் நம்ம, குவாண்டம் ஃபீல்டெல்லாம் கடந்து வந்து எண்ணங்களே இருக்குன்றோம். ஒரு எறும்பை கூட வந்து நம்மளால உயிர் கொடுக்க முடியாது, ஒரு புது எறும்பை பயாலஜிக்கலா ஒரு புது எறும்பை உற்பத்தி பண்ண முடியாது. கிருமிகளை வேணா உற்பத்தி பண்ணி கலந்து என்னென்னவோ சமூகத்தையே கெடுப்போம், ஆனா ஒரிஜினலா ஒரு உயிரை ஒரு புல்லுக்கு கூட இங்க உயிர் கொடுக்கறதுக்கு எந்த விஞ்ஞானமும் இன்னும் வரல. அதனால்தான் அணுவும் அவனன்றி அணுவும் அசையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அணுவனுடைய இயக்கமே அதனுடைய அது அசைவிக்கிறது, அணுவை அசைவித்து தான் அசையாமல் இருக்கிறது அச்சலமாக, புரியுதுங்களா? ஸோ உணர்ந்தவர்கள் இருக்காங்க, இப்போ கூட இருக்காங்க, நிறைய பேருக்கு விளக்க தெரியாது, பேச தெரியாது, ஆனால் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குறைகுடங்கள் கூத்தாடுகின்றன, புரியுதா? இங்கேயே எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் இதை இது இதுன்னு இல்லை, இதுக்குள்ள எல்லாத்தையும் அடைக்கிறது. தினம் தினம் டாபிக்கே ரன்னிங் அவுட்டு நிறைய பேருக்கு, தெரியுமா? இன்னைக்கு என்னத்தை வச்சு சமாளிக்கிறது? உணர்ந்தா அது சதா 24/7 இருக்கும். எங்க சொல்றாரு, யுத்தத்துல சொல்றாரு, எப்பேற்பட்ட நிலைமை அது, சூழல். அந்த சூழல்ல வந்து ஹையஸ்ட் உபதேசங்கள் வருதுன்னா அது யுத்தமும் ஒண்ணுதான், ரிலாக்ஸ்டா தன்னுடைய அந்த புறத்துல இருக்கிறதும் ஒண்ணுதான், கரெக்டா? ரெண்டு நிலைகள் கிடையாது உணர்ந்தவர்களுக்கு, அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே நிலை, உணர்ந்த நிலை தான், உள்கடந்த நிலை தான், பேரிருப்பு பேரறிவு பேருணர்வே அவங்களுடைய உடல் அஞ்சு கோஷங்கள் மூலமா வெளியில அதுதான் பெரியிட்டுக்கிட்டு வரும். அந்த மாதிரி வந்த பாட்டு தான் இது. பார்த்துருவோம் பாட்டை. யா நிஷா சர்வ பூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. என்ன சொல்றாங்கன்னா, உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ. உயிர்கள்னா என்ன, தோற்றத்திற்கு வந்திருக்கின்ற தனி கவனங்கள். பொறுமா, ஒரு எறும்புக்கு தனி நாட்டம் இருக்கு, ராவும் பகலும் நடந்துகிட்டு இருக்கு, நடந்துகிட்டே செத்து போயிட்டு இருக்கு.
தேடிக்கிட்டே செத்து போட்டு முட்டையிலேருந்து வந்த உடனே இப்படி இப்படி நாட்டம், தாயனோட கர்ப்பத்திலேருந்து வந்த கண்ணுக்குட்டி கூட இறங்கின உடனே ஆகாரம் தேடி 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 வாழ்க்கை பூரா நின்று நடந்து அசைத்து, புரியுதா, அசை போட்டு அப்படியே இருந்து 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 கன்றை ஈன்று அதுவும் அப்படியே போயிட்டே இருக்கு, வருது போகிறது வருது போகிறது. அந்த மாதிரி உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ, உயிர்களா தோற்றம் கொள்ளுகின்ற அந்த தனி கவனங்களே புத்தியில் மறைக்கின்றன அப்படின்றது யோகிக்கு தெரியும். அவருடைய ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான், ஃபர்ஸ்ட் தன்னை உயிராக கன்சிடர் பண்ண மாட்டார். நம்மளுக்கெல்லாம் என்ன, இதுதான் உயிர், இதுக்கு தான் யோகாசனம். என்ன எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆக, 120 வயசு வேணுமா வாழலாம், 120 வயசு வரைக்கும் யோகாசனம் மூலமாக வாழறது. நிஜமாவே யார் உள்ள இருக்கான், என்ன பொருள் இந்த இந்த உயிரை வெளில கொண்டு வருது தூக்கத்திலேருந்து அப்படின்னு ஏன் பார்க்கக்கூடாது, புரியுதா? எது மெய் உயிர், இது என்ன உயிர், இது என்ன உயிர்னாவது ஒரு சந்தேகம் வரணும் இல்லை. கை காலை அசைவிக்கிறதே ஆழ்ந்த வர்க்கத்தில் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுறது. இது அசையும் இந்த பூமியும் ஆகாசமும் 5 பூதங்களும் எதிரிட்டு சுட்டறியும் ஊடகங்களாக உபயோகப்படும் புத்தி மனம் புலநாட்டங்கள் இதுவும் கூட ஆற்று அங்க அப்படி இருக்கு, இங்க இப்படி வந்து ஒரே சேஷ்டையான சேஷ்டை. அப்படின்னா சேஷ்டைகளே மறைப்பா இருக்கணும்ல, எழுந்த உயிரே மறைப்பா இருக்கணும்ல. அதனாலதான் என்ன சொல்றாரு, உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ. அப்படின்னா என்ன அர்த்தம், உயிரா எப்போ எழுத்துக்கிறது, ஜீவராசி இருக்கட்டும் புல்லு கூட வீழ்ச்சிக்குதா இல்லையா, சூரியனுக்கு வீழ்ச்சிக்குது. தூங்கு மஞ்சு மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் சுருங்கி விடும், கரெக்டாக 5 o'clock மாதிரி அங்கே சூரிய அஸ்தமனம் நடக்கணும், இங்கே அப்படியே எல்லாம் சுருங்கி இருக்கும். காத்தால 6 மணிக்கு பாருங்க, பிரைட்டாக எல்லாம் விரிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லா இலைகளும் விரிச்சுக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக தொட்டா சுருங்கி வரும், அந்த மரமே விழிச்சுக்கும், விழிச்சு தூங்கி விழிச்சு தூங்கி காமிக்கும். அப்படி ஓரறிவுலேருந்து 6 அறிவு நம்ம வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன விழிக்குது, தனி கவனங்கள், தனி கவனங்கள் இரட்டை உணர்ச்சிகளாக நிறைய பாவங்களாக தொடர்ந்து அவனை பிஸியாக வச்சுக்கிட்டு இருக்கு. இதுதானே இரவு. அந்த தப்பான இடத்துல போட்டார், முழுமையான விழிப்பு நிலையே மோட்சத்தில் சேர்த்து வைக்கும். முழுமையான விழிப்பு நிலைன்னா என்ன, இதுக்கு விழிச்சிக்கிறது. இவர் யோகியும் என்ன பண்றார், உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவு, யோகிக்கு எது இரவோ அதில் யோகி விழித்து, உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்து இருக்கிறான் பகல் போல, புரியுதா, யோகிக்கு இது பகல். அவங்க எதுக்கு தூங்குறாங்க, இதுக்கெல்லாம் தூங்கிடுறாங்க, இதுக்கெல்லாம் தூங்கிடுறாங்க, கடந்த நிலைக்கு தூங்கிடுறாங்க, உணர்ச்சிக்கு ஆட்டம் போடுறாங்க, கவனங்களுக்கு குதிக்கிறாங்க, புரியுதா? அத்தனை பற்றுக்களும் வருதா இல்லையா, உடல் பற்று, ஆரோக்கிய பற்று, அழகு பற்று, சுட்டறிவு பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, தேசப்பற்று, உயிர் பற்று, கரெக்டா, இதெல்லாம் யோகிக்கு இரவு, இவங்களுக்கு பட்டப்பகல். இது ஒண்ணுதான் இத விழிப்பு நிலையா, இது முழுமையான விழிப்பு நிலையை மோட்சத்தில் சேர்த்து வைக்கும். நல்ல இறுக்கமான மறைப்பு மோட்சத்தை உணராமையால், உணர முடியாமல் இடைஞ்சல் செய்து கெடுக்கும். இது என்னப்பா, கண்ணு முழிக்கிறது, மனம் முழிக்கிறது, எண்ணம் முழிக்கிறது, கவனங்கள் முழிக்கிறது, இரட்டை உணர்ச்சிகள் முழிக்கிறது, புலன்கள் முழிக்கிறது, நான் பாவம் கொக்கரிச்சுக்கிட்டு ஆட்டம் போடுற இடம், இதுவா விழிப்பு நிலை? அப்படியே உள்டாவா வர்றது இல்லை, இதுல இதுதானே இப்போ நம்ம சொன்னது தானே, இவர் போட்டிருக்காரு கிருஷ்ணர் என்ன போட்டிருக்காரு, உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அவங்களுக்கு எது இரவு, இதுதான் ஓரறிவுலேருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும் இதுதானே உயிர்கள், மனிதனையும் சேர்த்துட்டார். ஆனா அவைகள் கூட பரவாயில்ல, ஏன்னா அவைகளுக்கு வந்து நாம இப்படி இருக்கோம்னு கூட தெரியாது. அதுக்குத்தான் மனிதனுக்கு மாத்திரம்தான் மோட்சம் இருக்கு. மோட்சம் கூட எதுக்கு, எதுல இருந்து மோட்சம்,
இது பொய்ன்னு உணர்றதுதான் மோட்சம். இதை நம்ம போய் தினம் அடையிறது இல்லை, கரெக்டா? இவங்க என்ன சொல்றாங்க, விழிப்பு நிலையை மோட்சத்தில் சேர்த்து வைக்கும். மோட்சம் என்ன நினைச்சுங்க, விழிப்பு நிலையில எங்கேயாவது உடம்பு விழிப்பு நிலையில திடீர்னு மோட்ச கதின்னா விழிப்பு நிலையில பகல் நேரத்துல இந்த சைட்ல இருக்க வச்சுங்க. இந்த சைட்ல இருக்கிற மோட்சம் என்ன மோட்சமா இருக்க முடியும்? இந்த ஸ்பேஸ்ல எங்கேயாவது நம்ம ஒளி ரூபத்துல மறையணுமா? இப்ப என்ன சித்து வேலைகள்லாம் பெரிய வேலையாயிப்போச்சு, புரியுதுங்களா? சித்து பண்றவர் வந்து ஹையஸ்ட் குரு, அவர் தான் கேரண்டி கொடுக்க முடியும். அவரே தூங்க போகணும்ல, அவரோட சித்தோட சேர்த்து அவர் பண்ற மேஜிக்கோட சேர்த்து அவரும் தூக்கத்துக்கு போகணும்ல. அங்கேந்து விடுறது, அங்கேந்து அவரை வெளில விடுறது இல்லை, அவரோட சித்தோட அவர் மேஜிக் எந்த அளவுக்கு கத்துக்கிட்டாரோ, கரெக்டா, அந்த அளவோட அவரை திருப்பி வெளியில விடுது இல்ல. இது அது பெரிய சித்தனா, இவர் பெரிய மேஜிஷியனா, புரியுதா? சோ இந்த நிலையினோட கூத்து வந்து ஆன்மீகத்திலையும் போய் உள்ளெல்லாம் போய் இதுதான் ஆன்மீகம், இதுதான் ஆன்மீகம், இந்த சைடு ஒண்ணுமே இல்லை. இப்ப வந்து இந்த விழிப்பு நிலையில ஆன்மீகம் போதிக்கிறவனை விட மோசமான நாத்திகன் இருக்கவே மாட்டான், அதுல குரு தான் லீடர். ஏன்னா தப்பாட்டத்துல நல்ல தசை திருப்புறாரு, அவருக்கே தப்புன்னு தெரியாது, அவருக்கு தெரியாதுப்பா. ஏங்க இதை சொல்லணும், பகவான் கிருஷ்ணர் ஏன் சொல்லணும் இதையே? நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், நான் என்று தேகம் நவிழாது உறக்கத்து, நான் இன்று என்று யாரும் நவிழ்வதில்லை, நினைக்க கூட நினைக்கிறதில்லை. தூங்கி எழுந்தோன்னா அப்பா நல்ல வேலை எழுந்துட்டான்பா, செத்து கிடந்தேன் அப்படின்னு நான் சொல்றோம், இல்லவே இல்லை, பயமும் இல்லை, சோ அந்த கான்ட்ரரி சுகமா இருக்கு. ஸோ தைரியமா ஜம்முன்னு எழுந்துக்கிறோம் நம்ம, இல்லையா? நான் இன்று என்று யாரும் நவிழ்வதில்லை, நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். இந்த அறியாத கூட்டம் எல்லாம் சந்திர சூரியர்கள்லேருந்து அண்ட பேரண்டங்கள்லேருந்து, இதை தான் அவர் சொல்றார். உலகமே ஒடுங்கி அனைத்தும் அழிந்து போகும் போதும், தோற்றத்துக்கு வந்துள்ள உலகங்கள் அனைத்தும் ஒடுங்கி போய்விட்டாலும் கூட, எல்லாம் திருப்பி திருப்பி என்ன அண்ட பேரண்டங்களை சொல்றார், கரெக்டா? அண்ட பேரண்டங்கள் யாருக்குப்பா? காண்பவருக்கு, கேட்பவருக்கு, தொடுபவருக்கு, சுவைப்பவருக்கு. அதுலேருந்து இவ்வளோடு கொஞ்சோடு மெமரி கார்டை எடுத்து உள்ளே வச்சுட்டு குத்துதே கொடையுதேண்டா, மெமரி கார்டே யாருக்குன்னு பாரு, கரெக்டா? நம்மளே என்ன பண்ணுவோம், நம்ம தான் ஆசையாக வாங்கின ஃபோன் தான், ரொம்ப அடித்தாலும் ஏன் அதை சைலன்ஸ் பண்ணு, டொப்பு நூட போடு, ஆ பண்ணிடு, கொஞ்சம் நேரம் வேணாம், அந்த மாதிரி நீங்கள் ஆ பண்ண முடியல, கரெக்டா? எல்லாம் கேப்சர் பண்ணிட்டீங்களா? அந்த மாதிரி காப் பண்ண முடியல, அப்பட்டமா சொல்றாரு பாருங்க. உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான். இரவு, இரவுல நம்ம உறங்கிடுறோம். இங்க நம்ம என்னத்துக்கெல்லாம் உறங்குறோம், இங்க அறிந்த நிலைக்கு உணர்கிறோம். எது அறிந்த நிலை? இந்த சுட்டறிவு மூலமா அறியாத நிலையோ அறிந்த நிலையோ கிடையாது. எனக்கு அந்த சயின்ஸ் தெரியும், இந்த சயின்ஸ் தெரியாது, எனக்கு ஆன்மீகத்துல ஸ்லோகங்கள்லாம் தெரியாது, இவர் நிறைய பேசுறாரு இந்த மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது, அதனால எனக்கு ஞானம் வர, அதெல்லாமே ஒண்ணுமே கிடையாது. இது கள்ளங்கபடமற்ற குழந்தை நிலை, கரெக்டா? நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது பிடிவாதங்களும் ஆகாத்தியமும் அடம் பிடிக்கிறதும் சலிக்கிறதும் அழுக்கிறதும் அழுதுகிட்டே இருக்கிறதும் இதெல்லாம் பண்ணாத அந்த காலத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பரமஞானியா இருந்தோம். குழந்தைகள்லாம் ஞானியரே, பரம்பொருளே. குழந்தையும் தெய்வத்தையும் கொண்டாடணும், என்ன தெய்வ தெய்வத்தினுடைய எனர்ஜியை அப்படியே குழந்தை காமிச்சுக்கிட்டு இருக்கோம். நாத்திகனு கூட அவன் குழந்தை பிடிக்கும்ல, அந்த குழந்தை அழுதா கூட இவன் தாடி ஷேவ் பண்ணாத கன்னத்தை வச்சு தேய் தேயும் தேய்ச்சி அதை அழுக வச்சாவது இவன் சந்தோஷப்படுவான்ல, கரெக்டா? பண்ணுவாங்களா இல்லையா? நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஸோ இந்த அறிந்த நிலை கிடையாது, இந்த அறியாத நிலை கிடையாது, முற்றும் கடந்த உணர்ந்த நிலை, இரட்டை உணர்ச்சிகளை கடந்த முழுமையான பொருளை உணர்ந்த நிலை. அது சூரியன் மாதிரி அது மாட்டுக்கு இருக்குங்க, அது ஒளி கிடையாதுங்க. ஆனால் அந்த ஒளியில தான் வந்து தனி நானும் எழுந்துக்குது, தனி புத்தியும் எழுந்துக்குது, எல்லாமுமே ஒரு மெமரி கார்டு சுவிட்ச் ஆனதுக்கு அப்படியே ஈக்குவல். அதனால தான் மீடியாவில் போட்டு உடனே நீங்கள் கொடுத்துட்றீங்க எல்லாத்துக்கும், உடனே போயிட்டுருது இல்லையா?
இன்னைக்கு போட்டா நாளைக்கு சுட சுட டிஃபன் கிடைச்ச மாதிரி சச்சங்க அடுத்த நாள் போயிட்டு இல்லையா. அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார், நீங்கள் பதில் அனுப்பிச்சு விட்டுறீங்க, வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுறீங்க. அப்படின்னா என்ன நடக்குதுங்க? உணர்ந்த நிலை, உணர்ந்த நிலையில் கேப்பே கிடையாது, அஞ்ஞானமே கிடையாது. ஞானம் வந்தால் அஞ்ஞானம் கிடையாது, அஞ்ஞானம் இருந்தால் ஞானமே கிடையாது. அஞ்ஞானம்னா பலதரப்பட்ட அஞ்ஞானம், ஒரு அஞ்ஞானம் இல்லை. ஐயோ சூரியன் இருக்கே நான் போயிடுவேனே, நான் கட்டின பில்டிங் இருக்கே நான் போயிடுவேனே, மண்ணு இது மாதிரிலாம் பார்த்து பராம போடுவான் மனுஷன், கரெக்டா? ஐயோ இந்த பில்டிங் எல்லாம் இருக்கும் போல் இருக்கேன், எல்லாரும் இருக்கும் போல் இருக்கேன், என் பையன் கூட இருப்பான் போல் இருக்கேன், எனக்கு வயசு ஆயிப்போச்சு, பேரனை பார்த்து பராம போடுவான், கரெக்டா? வருமா இல்லையா? என்ன தன்னை வந்து தேகமாகவும் புத்தியில் எழுந்த உணர்ச்சிகளாகவும் இரட்டை கவனங்களாகவும் நினைக்கின்றது, இதெல்லாம் அறியாத நிலைகள். இந்த அறியாத நிலையே அவனுக்கு கிடையாது. ஸோ இவங்களுக்கு இது எல்லாம் வந்து இரவு. இவங்க வந்து அஞ்ஞானத்தினால, இதுதான் அஞ்ஞானமே பகல். அஞ்ஞானம்னா என்னங்க அர்த்தம்? அதாவது எனக்கு என்னமோ சுட்டறிவு மூலமாக இருக்குங்க, அதுதான் இங்கே கரெக்ட். அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து பாடி, இந்த உடம்பு, இந்த உடம்பு வந்து ஒரு பெரிய வைஸ் சான்சலர், பெரிய பண்டிதன், பெரிய கலைஞன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா இல்லையா? இது எவ்வளோ பெரிய மறைப்பு! இது அஞ்ஞானம், இது ஞானம் இல்லை. அதனால தான் ஆய கலைகள் அத்தனையுமே அஞ்ஞான கூத்து. வருவா அத்தனையுமே அஞ்ஞான கூத்து. ஸோ அஞ்ஞான நிலை எல்லாத்தையும் விரிப்பது வந்து பொய்னான்கள். அது வந்து அதில் வந்து அதுலேயே வந்து போட்டா போட்டி, அவருக்கு நல்லா பாட வருது, எனக்கு மியூசிக் தான் போட வருது, அவரை மாதிரி நான் இன்னைக்கு பாடுவேணும். ஸோ பாடுதல் அறிந்த நிலை, இல்லாட்டி பாடுதல் அறியாத நிலை, மியூசிக் போடுதல் அறிந்த நிலை, அப்படின்னு சுட்டறிவு நிலைகள். இந்த மாதிரி சுட்டறிவாகவும் புத்திக்கு முன்னாடி இருக்கிற தெரிந்தவைகள் தெரியாதவைகள், அறிந்தவைகள் அறியாதவைகள், புரிந்தவைகள் புரியாதவைகள், இப்படிலாம் ஒன்றுமே இங்கே கிடையாது. அறிவே சுரூபம். அதனால தான் இது இதுதான் ஈஸி, இது காம்ப்ளிகேஷன் டு த கோர். அதனால் திரும்பியே வர முடியல, எல்லாரும் போய் அங்கே போய் நிற்கிறாங்க, 750 கோடி மக்களை இழுத்துட்டு போயிட்டாங்க, இழுத்துக்கிட்டும் போய் நிற்க வைக்கிறாங்க. அதனால கேள்வியே உல்டாவாக இருக்குது, புரியுதுங்களா? அதுக்கு பதில் இப்படி இருக்கு பாருங்க, இல்லை? அப்புறம் பௌதீக பகல் வந்து நம்ம சூரியனும் எழுந்துக்குது, நம்மளும் எழுந்துக்கிறோம், நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட் யோகாசனம் எல்லாம் பண்ணுறோம், என்னென்னமோ மந்திரம்லாம் சொல்கிறோம், குண்டலினி 6 ஆதார சக்கரங்களெல்லாம் தூக்குறோம், இறக்குறோம், என்னென்னமோ மந்திர தீட்சை அது இது என்னென்னவெல்லாம் பண்ணி என்னவோ தனியாக நான் வந்து பௌதீக பகலில், புரியுதா, பௌதீக நான்களக நான்களில் எல்லாம் இருக்குது, என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் எல்லா வகைராவையும் ஒவ்வொருத்தரும் ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருந்தாங்கன்னா 50 பேரும் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும்? கரெக்டா? எப்படி வாங்க முடியும் சுட்டறிவில் கூட? ஸோ அந்த அந்த பகல் பொழுதுல அந்த விழித்த எண்ணங்களோட நான் என்னை என்னால் என்னோட எல்லாருமே செழுமையாக்குறாங்க, புரியுதா? அதுவே வந்து ஆன்மீகம்னு எப்படி ஆகி போய் முடியும்? எழுந்தவனே மறைப்புண்ணா, இல்லாட்டி இதே பகவான் இன்னொரு பண்ணு கொடுத்து, உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் யோகம், உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் ஞானம்னுது, உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் கர்மம்ன்றது கர்மயோகம், உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் பக்தி இருது. 4 யோகமா அதுதான், இந்த 4 12 உட்காந்துட்டு இருக்காது, நேராக அதை பண்ணிட்டு உதிக்கிற இடத்துக்கு போ. உதிக்கிற இடம் அங்கே தூக்கத்துலேருந்து தானே எல்லாரும் இழுக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட இறப்பு நிலையும் இல்லை. இது இது இன்னொன்று எழுத விட்டோமே, இறப்பு நிலை. இது என்ன? மனம் இறந்த நிலை. இங்கே வந்து மனம் விழித்த நிலை, இங்கே வந்து உடல் இறக்கும் நிலை, பௌதீக உடல் இறக்கும் நிலை, அவ்வளோதான். இங்கே பௌதீக உடல் பிறக்கும் நிலை, இங்க பௌதீக உடல் தான் இறக்குது. இங்க பௌதீக உடலோட சேர்த்து மனமும் தானே இறக்குது. ஏன்னா பௌதீக உடலுக்கு தனி இருப்பு கிடையாது, அதை இறக்க வைக்கிறதே மனம்தான்.
தலைவர் உள்ள போனா பின்னாடி எல்லாரும் போயிடுறாங்க, உள்ள போய் ஒடுங்கிடுறாங்க, கரெக்டா? ஸோ இங்க பௌதீகத்துல பிறக்கிறது பிறப்பா? அதுவே இங்க கேள்விக்கு வருது, புரியுதா? அதனாலதான் இது பிறவியே கிடையாது. இல்லவே இல்லப்பா, அங்க ஆட்டமே நடக்கலப்பா. அததான்ப்பா இங்க உணரணும் நீ, சரிங்களா? அப்புறம் உள்கடந்த, இத மூன்றும் மனம் புத்தி அகந்த மூணுத்தையும் கடந்த நிலை, அதனால உள்கடந்த நிலை. இதுதானே தமிழ்நாட்டினோட வார்த்தை? இதை தவிர ஏதானே ஆன்மீகம் இருக்க முடியுமா? இதுக்கு ஆரம்பம் தானே கோவில்கள், அதை கூட யார் ஸ்தாபிச்சவர்கள்? நாயன்மார்கள், ஆழ்வார்கள். அவங்கெல்லாம் யாரு? இந்த சைடு ஆளுங்க தானே. இதே கிருஷ்ணருக்கு தானே கோவில், இதே நாயன்மார்கள் தேவாரம் பாடிய ஸ்தலங்கள் தானே, ஆழ்வார்கள் அத்தனையும் பாடின ஸ்தலங்கள் தானே. ஸோ எல்லாமே இருக்கு இருக்குன்னு கடை, உள்கடை தானேப்பா சென்டர் தமிழ்நாட்டுக்கு, 9 கோடி மக்களுக்கு இதுதானப்ப சென்டர். அப்புறம் இதுக்கு மிஞ்சி என்னப்பா ஆன்மீகம் இருக்க முடியும்? நீ இங்க போட்டு பண்றேன்னா என்னத்துக்கு பண்ணிட்டு? புத்தி யாரு? புத்தின்றது எது? வியாபாரி, கரெக்டா? கரெக்டா? பாமர மனுஷனுக்கு அடியோட ஒண்ணும் தெரியாது. இவர் சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு? உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ, பாமர மனுஷனுக்கு அதுதானே இரவு. எது இரவு? இது இதுல வாழறது தானே இரவு. அவன் வியாபாரத்துல தானே வாழறான். பாமர மனுஷனே சாதாரணமா என்ன பண்றான்? எதுக்கு படிக்கிறான்? பணத்துக்கு. எதுக்கு வந்து புத்தி அறிவை சேர்த்துக்கிறான்? படிச்சவனா இருக்கணும், படிக்காதவனா இருந்துடக்கூடாது அப்படின்னு என் பிளே ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்குதா இல்லையா? ஸோ அன்னியிலேருந்தே என்ன செட் பண்ணப்படுறது? யாராகவோ ஆக வேண்டும், எதையோ அடையவன. எதுன்னா முக்கியமாக பணம் தான், அப்புறம் பணத்துக்கு அப்புறம் புகழ். ஏன்னா பணம் ஒன்று தான் புத்தியினால் ஏற்பட்ட அத்தனை பயங்களையும் போக்கும். புத்தியே பயமாச்சே, புத்தி விளையிற காலம் நானே தனிமையாச்சே, சொரூபம் தெரியாததுனால தானே நானே எழுதுக்குது. அது பேர் தானே அறியாமைன்னு பேர். சொரூபத்தை பற்றி உண்மை தெரியாததுனால தானே. இப்ப இவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? மீண்டும் பிறவியான மீண்டும் தொடராத வண்ணம் அப்படின்னா என்ன? நீங்கும் வண்ணம் நம்மை துன்பத்தில். சோ துன்பம் போட்டு சலிக்குது. அப்ப பிறவி ஃபர்ஸ்ட் வந்து ஒரே துன்பம்பா. எழுந்த உடனே துன்பம், உடம்பா பிறந்தாலும் துன்பம் அப்படின்றதாவது தெரிஞ்சிருக்கு. அப்ப என்னத்தை தேடுறாரு? அதுல இருந்து விடுபடுதுல தேடுறாரு. சோ அங்க ஒண்ணு இருக்குல்ல, கதி ஒண்ணு இருக்குல்ல, அது தொடரா வண்ணம் நீங்கும் வண்ணம். முக்தி அடைந்தவர் எதுக்கு? நீயே அது, அதுதானே வேத வாக்கியம். நீ அதுவாக இருக்கிறாய். இது 18 படிகள் தாண்டினோம்னா ஐயப்பன் போல நீ உட்கார்ந்துக்கிட்டு இருக்க, சுரூபமா உட்கார்ந்துருக்க. நீ ஞானி, பரம ஞானி. இது எழுதின புஸ்தகம் எழுதினவர் பெரிய ஞானி இல்லை. இது நீங்க இவர் கேள்வி ஏதோ ஒரு புஸ்தகத்துல படிச்சாரு பாருங்க, அவர் ஞானி இல்லை, கேட்குற நீயே ஞானி. அவரும் அவர் தூக்கத்தில் ஞானி, பரம ஞானி. நம்ம சுரூபத்தை தான் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய உண்மை ஆராயும் பொழுது பொய்கள், நம்ம கிட்ட இருக்கிற பொய்கள் விழுது, மெய் தானா வந்து மிளிர ஆரம்பிக்குது. அதுதான் இந்த ஞானம். அதை வந்து அப்பட்டமா இவருக்கு பதில் கொடுத்த மாதிரியே எனக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணர் கொடுத்துட்டார், எனக்கு முன்னாடி பகவான் கொடுத்துட்டார், அவருக்கும் முன்னாடி எத்தனை வருஷங்களோ எத்தனை 1000 ஆண்டுகளோ துவாபர யுகம் அப்பவே கொடுத்துட்டார். அவர் பதில் கிளியரா கொடுத்துருக்காரு. இருக்கிறதுனால தானே கொடுத்துருக்காரு, உணர்ந்ததுனால தானே கொடுத்துருக்காரு, என்ன தருணத்துல கொடுத்துருக்காரு, யுத்த காலத்துல கொடுக்குறாரு. என்ன கிளாரிட்டி வேணும் ஒருத்தனுக்கு? பயமே அவங்ககிட்ட இருந்து போகணும், பயத்தினோட நிழல் கூட அவங்ககிட்ட இருக்கக்கூடாது தானே கொடுக்குறாரு. அப்படின்னா வந்து அவன் எப்பேற்பட்ட ஒரு யுத்தத்தை பண்ணணும், எல்லா பாச கட்டுக்களையும் எதிர்க்கணும், கரெக்டா? ஒரு பீஷ்மரை கொல்றது மூலமா, தாத்தாவை கொல்றது மூலமா பாசக்கட்டை எரிக்கணும். ஒரு துரோணாச்சாரியை கொல்றது மூலமா, தன்னுடைய ஆசிரியரை கொல்றது மூலமா, ஆசிரியர் வந்து வெளியில தான், அந்த கூடு கிடையாது, அவர் ஆன்ம பொருள் அப்படின்ற அந்த சயின்ஸை உள்ள உணர்த்தினா தானே அவனுக்கு தைரியம் வரும். எப்பேற்பட்ட சயின்ஸா இருக்கு பாருங்க. ஆனா இங்க தாண்டவ மடர்ந்த இந்த ஞானங்கள் தான் இப்போ உலகத்துல, கரெக்டா? உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான். இவைகளுக்கு
இரவு அஞ்ஞானிகளுக்கு உயிர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் ஓரறிவு தாவரத்திலிருந்து ஆறறிவு கொண்ட மனிதன் புத்தி கொண்ட மனிதன் வரைக்கும் அவன் நாகரீகம் சொல்றது எல்லாம் உடையிலையும் மொழியிலையும் இதுதான் உள்ள எல்லாம் சேரு பழைய ஹார்ட் டிஸ்க் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த அறியாமை இதை பத்தி அறியாமை இதிலேயே உழல் தன்மை இதுவே ஓடிக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா. இதெல்லாம் வெளி விஷயங்கள். இது கடக்கிறது தான் உள்ளேயே கடக்கணும். இது வெளி இதை விட்டு நிற்கணும். அப்புறம் உள்ள என்ன இருக்கோ அங்கே எழும்புவதை யாருக்கு எழுவது அப்படின்னு பார்த்து உள்ள கடக்கணும். அதுக்கு தான் நம்ம சும்மா இரு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால இவன் விழித்திருக்கிறான். இவங்க அவங்க வந்து இதுல தூங்குறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட், உயிர்கள் எல்லாம் துய்த்து உணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவு. துய்த்து உணரும் என்ன? பஞ்ச பூலன் புலன்கள் மூலமாக வெறி வெளியில அவனுக்கு அது இருக்கு. எனக்கு வந்து வேணும், ஐயோ எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அவனுக்கு வந்திருக்கு அந்த ப்ராப்ளம், எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னு அஞ்சு புலன் அஞ்சு பொறிகள் உலக நாட்டங்கள் புத்தியில இருக்கிற கவனம் செதறி 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 எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் ஆகி கிடக்கு இங்க புரியுதா. அப்புறம் இரட்டை உணர்ச்சிகள் மனத்துல இருக்கிற ஆடியோ வீடியோ எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்கு. இதுல எல்லாம் அவன் என்ன ஜாலியா இருக்கும் நினைச்சிருக்கான். தூய்த்து உணரும் உயிர்கள் எல்லாம் தூய்த்து உணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவு. இது வந்து கம்ப்ளீட்டா பௌதீக பகல்னு வந்து பகலை வெறுக்கல. அவரு இருப்பு இல்லையப்பா, சூரியனுக்கு இருப்பு இல்லையப்பா, எனக்கு என் மூலமா தானப்பா சூரியன், என் மூலமா தானப்பா பூமாதேவி கூட. இந்த நிக்கிற பூமியில நான் இந்த உடல் கொண்டு நடக்கிற ஃபீலிங்க்கு தானப்பா அந்த பூமி. அந்த பூமிக்கா ஒரு ஃபீலிங் கிடையாதுப்பா, ஜடப்பொருளாச்சேப்பா. அது பேர் தானப்பா விவேகம். அஞ்சு பூதங்களுமே ஜடங்கள் அப்படின்னா தோன்றிய உலகம் என்னவா இருக்கும்? ஜடம் தானே, அது அவனுக்கு இரவு தானே. சூரியன் எப்படி காஞ்சா என்ன, காயாம இருந்தாதான் என்ன? இது அசட்ட கிடையாது, பொறுப்பற்ற தன்மை கிடையாது. ஞானம் தத்துவ ஞானிக்கு இரவுன்றாரு. தத்துவ ஞானின்னா என்ன? உண்மையினுடைய டெஃபினேஷன்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்கும் இங்க. சத்தியத்துக்கு என்ன டெஃபினேஷன்ஸ்? சூரியனுடைய சத்தியம் என்ன, பூமியினுடைய சத்தியம் என்ன, மழையினுடைய சத்தியம் என்ன? இவர்கள்லாம் தேவர்கள் பொறுமா. சூரிய தேவன், ஆகாச ராஜன், சமுத்திர ராஜன், பூமா தேவி, வருண பகவான், வாயு பகவான் பொறுமா, அக்னி தேவன், இப்படின்னு சகலமும் தேவர்கள் கூட இவங்க. நம்மளை விட டென்யூர் ஜாஸ்தி, அதாவது லிவிங் லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி, ட்ரில்லியன் ட்ரில்லியன் இயர்ஸ். அதனால அவர்களை தேவர்கள், ஏஞ்சலிக் பாடிஸ் புரியுதுங்களா, ஒளி 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 உடல்கள் கொண்டவர்கள். காற்று கூட ஒளி உடல் கொண்டது. அந்த மாதிரி ஒளி உடல் கொண்டதுக்கே இருப்பு இல்லாம போகுது, ஒரு சுழற்சிக்கு ஆட்படுது. யாருக்கோசரம்? ஆப்ஜெக்டிவா ஒரு மனிதனுடைய ஆறாவது புத்தி எழுந்து அதையும் பகுக்குது. எடை போடுற அளவுக்கு அதுக்கு கையில அகப்படுது, அதனுடைய புத்தி பார்வைக்கு அகப்படுது, புத்தி கவனத்துக்கு அகப்படுது. சோ அப்பேற்பட்ட ஒரு பிரபஞ்சமே, பிரம்மாண்டமான பிரபஞ்சமே பகல் பொழுதே யோகிக்கு இரவு. பகல் பொழுதே பௌதீக பகல் இரவுன்னா அவரு இடிச்சுக்க மாட்டாரு. பகவானை எவ்வளவு கேவலமெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுமா உணர்ந்த ஞானிய. இப்போ நாங்கள்லாம் வந்து இப்படி போறோம், இந்த சேர் அப்படி இடிச்சிரும், நாங்க நகர்ந்து போவோம், நீங்க உணர்ந்தவராச்ச இடிச்சுப்பீங்களான்னு கேக்குறாங்க. எவ்வளவு கிண்டல் இருக்கணும் தெரியுதுங்களா. அவங்க உணர்றதுலயே வந்து தங்களுக்கு ஒண்ணும் புரியல, ஆனாலும் எவ்வளோ நையாண்டி எவ்வளோ கேவலம் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் இடிக்காமல் போவீங்களா? இல்லாட்டி என்ன என்ன பண்ணுவாங்க? ஞானின்னா உடனே அப்படியே இந்த ஸ்பேஸ் வழியாக அப்படி போகணும், எல்லாரும் சதாசிவ பிரம்மேந்தாள் வழியாக செவத்து வழியாக போகணும் புரியுதா? அது வேணும்னா வரும்பா, அவங்களுக்கு அதுவும் பொருட்டு இல்லைப்பா. எல்லாத்தையும் கடந்து தான் ஞானம், எல்லாத்தையும் கடந்து தான் ஞானம். சதாசிவ பிரம்மேந்திரர்களுக்கு இந்த பிரம்மேந்திரால் அளவுக்கு போக வேண்டாம். இப்பவே நிறைய இது வெஸ்டர்ன் டிவியிலெல்லாம் இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் நிறைய மேஜிக் காமிக்கிறான். தண்ணி மேலே நடக்கிறான், ஆகாயத்தில் பறக்கிறான், மிதக்கிறான், லிமிட்டேட் ஆறான், ஒரு பெரிய பில்டிங் அளவுக்கு லிமிட்டேட் ஆறாங்க. 500-600 அடிக்கு லிமிட்டேட் பண்ணுறான் அப்படியே பாடியை எல்லாம் பண்ணுறாங்க. அவரும் ராத்திரி தூங்க போகணும்ல, அவர்
சுத்தியில எவ்வளவு ஒர்க் பண்ணணும் தெரியுமா அதுக்கு? இதெல்லாம் இதை விட பயங்கரமான வெட்டி வேலைன்னு தெரியும் ஞானிக்கு. இங்க உழைக்கிறதுக்கோசரம் பணத்துக்கோசரமும் பதவிக்கோசரம் வளைகிறோம்ல, அதை விட வெட்டி வேலை இதுன்னு தெரியும். இதையாவது பண்ணலான்னு தோணும். ஏன்னா இதை பண்ணாலாவது கரெக்ஷன்ஸ் நடக்கும். அகந்தைக்கு அங்க பாக்குறதுக்கு சான்ஸ் கிடையாது. அவன் மயங்கி கிடக்கான். ஃபர்ஸ்ட் அவன் மயங்கணுமா இல்லையா அந்த கலை மேல, அந்த மேஜிக் மேல. அதனாலதான் அவங்க மேஜிக்னே சொல்லிடுறாங்க. புரியுதா? இவங்க வந்து அதெல்லாம் கூட ஆன்மீகமாக்கி என்ன பண்ணலாமா, நீங்க என்னமோ பண்ணணும்னு பாக்குறாங்க. புரியுதுங்களா? மக்களை திசை திருப்பி. ஆனா அப்படியே கள்ளங்கபடமற்ற பேரிருப்பு நிலையும் பேரிருப்பு நிலையும் அப்படி தாண்டவம் அடிக்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்தது இதெல்லாம் ஃபுல்லா இதுங்க, பஞ்சபூதங்கள், மனம் விழித்த நிலை, உடல் உலகம் விழிப்பு நிலை, விழிப்பு பிளஸ் கனவு நிலைகள், ரெண்டுமே அறியும் நிலைகள், சுட்டறிவு அறியும் நிலைகள். கனவுல கவலைப்படுறோம், துக்கம் வந்தா சந்தோஷம் வந்து அப்படியே அப்படியே ஐயோ கனவு கண்டினியூ ஆகாதான்னு கனவுக்குள்ளேயே ஒரு இது வருது. நனவு வந்தோன்னு ஐயோ போயிடுச்சே அப்படின்னு இருக்கு. அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ எல்லாமே மனத்துக்கு தானே. ஸோ அந்த மனமே போய் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. அதுக்கு மாறா சுகத்துல குறைவே இல்லை, கூடுதல் குறைவு இல்லை. எல்லாரோட தூக்க சுகம் பாருங்க, ஒரு இம்மி அளவு ஏற்ற இறக்கம் கிடையாது. உங்களோட தூக்கமோ, உங்க குழந்தையோட தூக்கமோ, என்னோட தூக்கமோ, ஒரு நாய்க்குட்டியோட தூக்கமோ, எல்லாம் ஒண்ணு. உடல் உபாதி தான் வேற, தேகங்கள் தான் வேற, ஆனா உள்ள இருக்கிற ஆன்மா ஒண்ணு. என்ன இங்க இருக்கிறது? ஆன்ம நிலை. இது ஆன்ம நிலை. ஆன்ம நிலை போட்டோமா? அஞ்ஞான நிலை. இங்க ஆன்ம நிலைன்ற வார்த்தையை போட்டேனா? போடல. ஆனாலும் அது அதுதான். புரியுங்களா? இது ஆன்ம நிலை, பரிபூர்ண ஞான நிலை. இவருடைய பொழிப்புறையும் ரொம்ப நல்லா இருக்கும். உயிர்கள் எல்லாம் துய்த்து உணரும் நிலை. துய்த்து உணரும்னா என்ன? புல நின்பங்கள்ல மாட்டிக்கிட்டு, புத்தி கவனங்கள்ல மாட்டிக்கிட்டு, அதாவது இந்த இமேஜ் மேக்கிங் அகந்தை இருக்கு பாத்தீங்களா, பாவத்துல பாவத்தை விட்டு தவறவே தவறாதுங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்குத்தான் இன்னது வந்து என்னை வந்து மணி இது நானாக பொய் நான்களாக மாற்றுகின்றது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா காத்தால ஒரு மணி நேரம் எழுந்த உடனே உட்காரணுங்க. அதுதான் இங்க அருகில வந்து மோட்சம் இருக்கும் இடம். மோட்சத்தை தவற விட்டுக்கிட்டு எழுந்திருக்கீங்க, நிறைய நான்களாக நீங்க எழுந்துக்கிறீங்க. அந்த ஒரு மணி நேரம் வெறுமனே உட்காருங்கன்ற நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்களுடைய உணர்வு நிலைகள்ல நல்ல மிளிர்ச்சி இருக்கு. ஏன்னா அந்த ரசவாதம் வந்து அறிவிச்சு செய்யாது, தானே ஆட்கொள்ளும். நம்பிக்கையோட அங்க உட்காரணும். காத்தால ஒரு மணி நேரம் உட்காருங்க, படுத்துக்கு போறதுக்கு முன்னாடி தூக்கமும் அற்புதமா இருக்கும். ஏன்னா அது லீப்ஸுக்கு எடுத்துட்டு போவோம். இந்த உலகத்துல சொல்லி கொடுக்கப்படாத ஒரு பெரிய வழிமுறைங்க அது. தியானிப்பவனற்ற தியானம் அது. தனி இருப்பற்ற மெய் உணர்வுல கலக்கிறது தான் சும்மா இரு சொல்லற அந்த ஒரு மணி நேரம் உட்கார்றது. சரிங்களா? அதை பண்ணா இது அவ்வளோ சத்து இருக்கு இதுல. ஸ்தூல உலகில் மக்களுக்கு பகலாயிருக்கும் வேளையில் ஆந்தை புலி முதலியன நன்கு பார்க்க மாட்டாது. புரியுதா? பௌதீக உலகத்துல நம்மளுக்கு இருட்டுல ஒண்ணும் தெரியாது. ஆனா அவைகளுக்கு இருட்டுல ஸ்தூல உலகில் மக்களுக்கு பகலாயிரு நம்மளுக்கு பகலா இருக்கிறதுல ஆந்தை புலிக்கு வந்து நல்லா தெரியாது, கண்ணு டிம்மா இருக்கும் கொஞ்சம். ஆனா ராத்திரி பெரிய ஃப்ளாஷ் லைட் போட்ட மாதிரி இருக்கும் அதுக்கு. புரியுதா? வேட்டையாடுறதுக்கு. ஆக அவ்வேளை அவைகளுக்கு இரவு. இது மனிதர்களுடைய பகல், அந்த கோட்டம் இதுக்கெல்லாம் புலி இதுக்கெல்லாம். அவைகளுக்கு பகல் போன்று கண் தெரியும் வேளையோ மற்ற பிராணிகளுக்கு இரவு, நம்மளுக்கு இரவு. புரியுதா? நம்மளுக்கு வந்து என்ன போறதுன்னே தெரியாது, என்னமோ போன மாதிரி இருக்கு, குழந்தை அழறது அப்படின்னு நமக்கு பார்த்தா ஏதாவது ஒரு பூச்சி போயிருக்கும். புரியுதா? அந்த மாதிரி இரவு. இனி உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு துறை பகல் போன்று இருக்கிறது. புரியுதா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு துறை. துறைன்னா என்ன? அவனுடைய நாட்டம். இங்க வந்து நான் திருடிதான் சம்பாதிக்கணும்ன்றவனுக்கு இருட்டு நல்ல பகல் மாதிரி தெரியணுமா இல்லையா அவன் புத்திக்கு? கரெக்டா? அவன் சும்மா ஃபீல்லையே இருட்டுலயே அப்படியே அந்த பூட்டு என்ன டைப் ஆஃப் பூட்டுன்னு பார்ப்பான்.
பிக் பேக்கெட் அடிக்கிறவனுக்கு இவர் வச்சிருக்காரா இல்லையான ஒரு பூஜ்யலத்தை தெரிஞ்சிடும். அது ஒரு சென்ஸ் பண்ணுவாங்களா இல்லையா? ஸோ அந்தந்த துறை அவங்களுக்கு பகல் இரவு மாறி மாறி வருதா இல்லையா? பகல்ல நல்லா தூங்குவான் இல்லையா? ராத்திரி போய் திருடிட்டு பகல் பூரா தூக்கிட்டு இருப்பான். இன்னும் பகல்ல அவனுக்கு வேலையே இல்லை. ராத்திரி 9 ஆச்சுன்னா வேலை ஆரம்பிக்குது. இனி உலகில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு துறை பகல் போட்டு இருக்கிறது. திருடர்களுக்கு அதே வருது. திருடர்களுக்கு திருட்டை பற்றிய விவரங்கள் பகல் போன்று விளக்கும், மற்ற இயக்கங்கள் இருள் போன்று அவர்களுக்கு புலப்படாது. சூது ஆடுபவர்களுக்கு அச்செயல் மட்டும் பகல் போன்று விளக்கும். கற்றவருக்கு அறிஞர் கூட்டம் பகலுக்கு ஒப்பானது. கரெக்டா? படித்தவங்களுக்கு என்ன, படித்தவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறது அவங்களுடைய, அப்படியே அவங்கள இவங்க பார்த்து ஒரே போகிறது, அவங்க இவங்களை பார்த்து போகிறது. இங்கனம் இவ்வுலகிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு துறை பகல் போன்று விளங்கவும், ஏனைய துறைகள் இரவு இரவு போன்று விளங்காமலும் இருக்கின்றன. இந்திரியங்களை வென்ற யோகிக்கு உலக காட்சிகள், உலக விவகாரங்கள் ஆகியவைகள் இருள் போன்று மறைந்து கிடக்கின்றன. பரமாத்ம தத்துவ சம்பந்தமான யாவும் பகல் போன்று அவருக்கு நன்காக விளங்குகின்றது. அனைத்தையும் ஈஸ்வர சுரூபமாக காண்பவனுக்கு யாண்டும் மங்களம் பொலிகிறது. அவனது வாழ்க்கை இன்பமே வடிவெடுத்ததாகிறது. இந்திரிய நிகழ்ச்சியை உடைய போகிக்கு உலக காட்சி பகல், இந்திரியங்களை அடங்கிய யோகிக்கு கடவுள் காட்சி பகல். புரியுமா? கடவுள் காட்சி உணர்ந்த நிலை வந்து அதுதான் முழுமையாக விழித்த நிலை. முழுமையாக விழித்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு விளக்க தெரியாது. ஆனால் அவர்கள் சுகமயமாக அப்படியே இருந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு விளக்கி கொடுத்தவர் பகவான் கிருஷ்ணர், பகவான் ரமணர், பகவான் புத்தரும். பகவான் புத்தரும் நீங்கள் அந்த பாருங்கள், இது வந்து புழிப்பறை வந்து சுவாமி சித் பவானந்தர் கொடுத்தது. ஒரிஜினல் செய்யுள் மாத்திரம் எவ்வளோ எவ்வளோ புதிஞ்சிருக்கு பாருங்கள். சுவாமி சித் பவானந்தவர் இப்போ வாழ்ந்தவர், ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி. ஆனால் பகவான் கிருஷ்ணர் எப்போ எழுதினது? காலத்தை கடந்து என்றைக்கும் சத்தியமாக இருக்கு பாருங்க. பகவான் ரமணர்து, நான் என்று தேகம் நவிழாத உறக்கத்து, இதெல்லாம் இத்தனை கூட்டமும் வந்து அங்கே சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, பஞ்சபூதங்கள் கிடையாது, தனி கவனம் கிடையாது, இரட்டை உணர்ச்சிகள் கிடையாது, மனத்தில் ஆடியோ வீடியோ கிடையாது, உள் பேச்சு கிடையாது, 5 புலன்கள் கிடையாது, ஆகாசம் கிடையாது, டைம் கிடையாது, எல்லாத்தையும் கடந்த 3 ஊடகங்களையும் கடந்து தனி இருப்பையே கடந்து எல்லாரும் ஞானியரே. அதனால்தான் இந்த கேள்வியே வேண்டாம். நீங்கும் வண்ணம் பிறவியானது மீண்டும் தொடராத வண்ணம் நீங்கும் வண்ணம் முக்தி அடைந்தவர் எவரேனும் இருக்கிறாரோ அவரே அதற்கு சாட்சி. அவரே ஆன்ம பொருளாக ஆழ்ந்தவர்கள் யாரு? அவர் சிவகுமாரா? ஆமா, அவரே ஆன்ம பொருள். அவருக்கு அந்த புஸ்தகம் எழுதி கொடுத்தாரு பாருங்க. அந்த புஸ்தகம் அடிக்கிற லெவலுக்கு அந்த கேள்வி அவர் பண்ணியிருக்க வேண்டாம். கொஞ்சம் உள்ள பார்த்துட்டு தரணும் போறோம். இந்த செயல் பகவான் கிருஷ்ணரது கிடைச்சிருந்தாலும் சரி, பகவான் ரமணரத்தை கொஞ்சம் உள்ளாழ்ந்து பார்த்துருந்தாலும் உள்ள. ஏன்னா நம்ம நாட்டம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். நான் கேள்வி கேட்டதை நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் கேள்வி எப்படி டயமெட்ரிக்கலாக அப்படியே 360 டிகிரிஸ் வேற சைடு போயிடுச்சு. புரியுதா பதில் இல்லையா? அதுதானே அதனுடைய மேன்மை. இங்கே வந்து ஆன்மீகமும் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்து நாம் அனைவரும் தான் வந்து ரொம்ப வந்து உன்னதமான பொருள் உன்னதமாக தான் இருக்கும். அது வந்து முழுமையாக தான் இருக்கும், அது எளிதாக தான் இருக்கும். தூக்கத்தை விட எளிதான ஒரு சுகம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. அப்புறம் எளிது மாத்திரம் இல்லை, இன்பத்தினோட உச்சம். அப்புறம் அது எப்படி இருக்கு? மனம் இறந்த நிலை. இங்கே எப்படி இருக்கு? பௌதீக உடல் மாத்திரம்தான் இறக்கிறது. விழிப்பு நிலையில நாம என்னைக்கோ இறக்கணும் இல்லை. அப்புறம் மோட்சம் வந்து உடலுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. உடல் செத்து போன பிறகு மோட்சம், அது பேர் ஜீவன் முக்தி எல்லாம் கிடையாது. இங்கே வாழும் பொழுதே இந்த உண்மைகளை இப்போ நம்ம பேசினதில்ல, தத்துவம் தத்துவம் நான் உணராமல் இதை சொல்ல முடியாது. எனக்கு 12 வயசுக்கு பகவான் கொடுத்த பேரறிவு ஞானம் வந்து தொடர்ந்து வந்து அதுவா உட்காந்து சிம்மாசனம் போட்டு இதை உரைக்க செய்கின்றது. நானும் ஒத்தனும் உரைக்க முடியாது. நான் எல்லாம் இந்த கூட்டத்தை சேர்ந்தது தான், அது உரைக்க வைக்கிறது. சரிங்களா? அதனால் இது தெளிவு வருகிறது. அவ்வளோதான், முடிச்சுக்கலாமா? ஆ